ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த திருப்பூர் மாவட்ட முழுஇரவு ஜபத்திற்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் போதகர்கள் யாவரையும் அகில இந்திய முழுஇரவு ஜப ஐக்கியத்தின் சார்பிலே மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் கிதியோன் மிஷினரி இயக்க ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. எங்கள் மத்திய பிரதேசத்தில் அனுப்பூர் மாவட்டம்னு இருக்குது, நக்சலைட் அதிகம் இருக்கிறது. அதனால் அங்கே வந்து பஜ்ரங் தல் ஆர்எஸ்எஸ் ரொம்ப வேலை செய்ய மாட்டாங்க. அதில் ஒரு சபை கிதியோன் பிரார்த்தனாலயா, அதில் 140க்கு மேலே இப்போ உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 2 வருஷத்தில் இங்கே ஒரு திறந்த வாசல், அங்கே திறந்த வாசல் கிடையாது. போபாலில் பட்டணத்தில் நின்று நான் பாஸ்டர், இன்னும் ஒரு ரெண்டு நிறையா ஒரு 7-8 பாஸ்டர், ஒரு நிறையா ஒரு வியாபார ஸ்தலம், இயேசு பிரபுக்கு ஜேனு சத்தமாக சொன்னேன். என் கூட இருந்த மத்திய பிரச்சனைக்கு எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. மற்ற எல்லாரும் அப்படி வேலையை விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா எங்களையே பார்க்குறான். ஏன் இவன் சொன்னான் யார் அப்படின்னு எல்லாரும் அப்படி நின்று பார்த்தாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நான் அப்படியே கடைவீதியில் நடந்து போனேன். அந்த மாவட்டத்தில், அனுப்பூர் மாவட்டத்தில் இருக்க சபையில் அலேலியான்னா அவங்க ரெண்டு கையை உயர்த்தி தான் சொல்லுவாங்க. இங்கே எப்படி அலேலியான்னா ஒரு ஸ்டைல், அலேலியானா யாரை கனப்படுத்துறது? ஹல்லேலூயா. ஆமாம், அது ஒரு எக்ஸசைஸ், அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்க. தூங்குறாங்களான்னு பார்க்குறதுக்கு தான், நல்லா பாருங்க பின்னாடி. சரி, ஆனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஈஸியாக தெரியுது. பாஸ்டர்ஸ் ரொம்ப சொன்னாங்க, நிறைய பேர் வரல, பாஸ்டர்லாம் வந்து இன்ஜின் மாத்திரம் வந்திருக்கு பெட்டியை காணுன்னு. அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, அழைக்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க, பரிசுத்தாவியானவர் அனுப்பினவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் விக்டர் பி. லாரன்ஸ் அண்ணனும் கன்னியாகுமரியில் ஒரு கிராமத்துக்கு முழுஇரவு ஜபத்துக்கு அழைக்கப்பட்டோம். ஒரு சகோதரி அழைச்சிருந்தாங்க, இந்துலேருந்து கன்வெர்ட் பண்ணவங்க. நாங்கள் 8 மணிக்கு போயிட்டோம், அவங்க உணவு கொடுத்தாங்க, 9 ஆயிடுச்சு, வாங்க முழுஇரவு ஜபத்துக்கு போகலாம். போய் அவங்க ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ கார்லாம் இல்லைல்ல, அங்கே சைக்கிள் நிப்பாட்டுக்கு போல எல்லாம் தள்ளியே வச்சு ஒரு 4 பாயை விரிச்சிருந்தாங்க. உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். அவர் அண்ணன் கேட்டார், வேறு யாரும் வருவாங்களான்னு. 9:30 ஆயிடுச்சு, வேறு யாரும் வரமாட்டாங்க, நான் மாத்திரம்தான். 3 பேர் இருந்து நாங்கள் என்ன செஞ்சோம், காலையில் 5 மணி 5:30 தான் மொதல் பஸ்ஸு, அதனால் 5 மணி வரைக்கும் இருந்து என்ன செஞ்சோம், ஜபம் பண்ணோம். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாஸ்டர் சொன்ன மாதிரி எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமுனைப்படணும். அல்லேலூயா. ஆமாம், அங்கே அனுப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க. சொன்னாங்க 5 மணிக்கு அதிகாலை ப்ரேயர்னால் 5 மணிக்கு வந்தால் தான் இடம் கிடைக்கும். அங்கே அந்த ஆலயத்துக்கு 20 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க, சைக்கிளில் வருவாங்க, கொஞ்சம் வசதி இருந்தால் சின்ன வண்டியில் வருவாங்க. நடந்து வர்றவங்க கை குழந்தை இங்கே தூக்கி இங்கே தூக்கிட்டு வச்சு ஜென்ஸ் வருவாங்க, லேடிஸ் சாப்பாடெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்திரஜித் அப்படின்னு, 9 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களே, எல்லாம் 140 பேர் வந்துடுவாங்களான்னு. பாஸ்டர் ஜி, 130-135 பேர் வந்துடுவாங்க, ஒரு 5 பேர் தான் கொஞ்சம் தாமதமாக வருவாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள், தாமதமாக. ஆமாம், பக்கத்தில் கையப்படி சொல்லுங்கள், தாமதமாக வரக்கூடாது. ஆமாம், நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் நினைக்கிறேன், பல இடங்களுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பிரயாணம் பண்ணுவேன். ஒரு நாள் கொஞ்சம் முதல் நாள் கூட போவேன். இல்லைனா 5 மணி 8 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 3 மணிக்கெல்லாம் என்ன செய்வோம், வாகனத்தை எடுத்துருவோம். சில சமயம் நான் ஓட்ட ஆரம்பிப்பேன், நான் ஓட்டினா 130-140. ஏன்னா எதுக்கு 8 மணிக்கு முன்னாடி வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இதெல்லாம் வந்து கர்த்தர் மேல் நம்ம அன்பு கூறுறது. நம்ம சொல்லுவோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்,
ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அது முடிஞ்ச உடனே என்னன்னா காணிக்க பாட்டு முழு உள்ளத்தோடு அன்பு கூறுறவங்க இப்படி கையை விட்டு இங்கேயே தெரியும் 500 ரூபா இது இது 200 ரூபா இது 10 ரூபா எடுத்து மடிச்சு அழகாக போடுவேன் குருடன்னு கூட தெரியாது ஆனா பாட்டு அன்பு அப்படி பயங்கரம் அதனால எப்போதும் எப்படி இருக்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் கழிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க இங்கிலாந்து போனால் நிறைய பொம்பளை பிள்ளையெல்லாம் வாலிப பிள்ளையெல்லாம் வேகமாக கை தூக்குது, என்னை கொண்டு போய் ஊழியத்தில் நிப்பாட்டுங்க, ஐடி கம்பெனியில் வேலையும் கொடுங்க. நாங்கள் ஒரு மிஷினரி இருக்காங்க எங்களுக்கு, நாங்கள் ஜெம்ஸில் எங்கள் ஊழியத்தின் மூலம் ஒரு குடும்பத்தை தாங்குகிறோம். இதெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியணும். அவர் பீட்டர் ஜெயராஜ் அவர் பேர், அவங்க மனைவி பேர் ஸ்மித்ரா ஜெயராஜ். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குக்கிராமத்தில் இப்போ வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் தாங்குகிறோம், ஜெம்ஸுக்கு அனுப்புவோம், அவங்களுக்கும் அனுப்புவோம் தனியாக ஸ்பெஷலாக. பீட்டர் ஜெயராஜ் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் கோ டு இந்தியா. ஆமாம், கோ டு இந்தியா. அவர் சிஎஸ்ஐ சபை திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அவங்க தம்பி படிக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறார் 6 மாதமாக போ ஊழியத்தில் போ, வேலையை விட்டுட்டு. ஐடியில் 5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் இங்கிலாந்து தேசத்தில் பாச சொன்ன மாதிரி ஸ்மித்ரா ஜெயராஜ் ஹச்சிஎல்லாம் அங்கே இங்கிலாண்டில் வேலை பார்த்துட்ருக்கா. இங்கே வேலை பார்த்த பெங்களூரில் அவங்க ஓனர் அங்கே அனுப்பிட்டாங்க பாஸ் அவளும் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்கா, அவளையும் போங்கிறார். அந்த பிள்ளையோட அம்மா அவன் பாஸ்டர், அதனால் சொன்னோன்ன வாமா அப்படின்ட்டு ஊழியத்துக்கு ட்ரெயின் பண்ணி ஐஇஎம்மில் வேலை பார்த்துட்ருக்கிறார். இவர் வந்துட்டார் ஜெம்ஸில் வந்து வேலை பார்க்குறார். எத்தனை 5 லட்சத்தை விட்டுட்டு 7 லட்சத்தை விட்டுட்டு உட்காந்துருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒரு இதில் தெரிந்து அவங்க அறிமுகமாகி திருமணம் ஆகிட்டாங்க மிஷினரியாக. இப்போ ஜெம்ஸில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அறுவடை மிகுதி. நம்ம இந்தியாவில் தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். எங்கள் தகப்பனார் தான் இந்த முழு இரவு ஜபத்தை இந்தியா தேசம் முழுவதும் கொண்டு போனாங்க. உண்மையாகவே இது ஆரம்பிக்கப்பட்ட போது பாச சொன்னாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. 1970 நாகர்கோயிலில் நியூபோர்ட் என்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் வருகையின் தூதன் பத்திரிகை பாஸ்டர்களுக்கு தெரிய நினைக்கிறேன், ரெவரன் தேவதாசன் அவர் தான் ஒரு 5 பேரோடு ஆரம்பித்தாங்க உலக எழுப்புதல் மையம் அப்படின்னு வைத்து ஆரம்பித்தார்கள். அவர்கள் 72 சென்னையில் டாக்டர் ஜீவானந்த மகிழ்ச்சி ஆசிரியர் அவர்கிட்ட சொல்லி அங்கே ஒரு சிறிய அளவில் ஒரு 30 பேர் சேர்ந்து இரவு ஜெபித்தார்கள். ஒரு சாயந்தரம் 8 மணிலிருந்து 12 மணி வரை. அதற்கு பின்பதாக என்னுடைய தகப்பனார் அவங்க பொள்ளாச்சியிலேருந்து மாறுதலாகி சுங்கையிலாகல ஒரு பெரிய அதிகாரி, அதனால் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் அவங்கள கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். அவங்களுடைய பெயர் ஆப்ரஹாம் ராஜபாண்டியன். எத்தனை பேருக்கு தெரியும் ஆப்ரஹாம் ராஜபாண்டியன்? அங்கே கொஞ்சம் பேர் கை தூக்குறாங்க. இங்கே பாஸ்டர் தெரியும், அவங்க தான் என் தகப்பனார். அவங்க 1972 அங்கே சென்னைக்கு மாறுதலாகி போகிறாங்க. நாங்கள்லாம் குட்டீஸ். அவங்க கூட படித்தவங்க தான் டிஜிஎஸ் தினகரன், அவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க பாளையங்கோட்டையில். அதனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பேசும்போது இந்த ஜீவானம் தான் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய வீடுகளில் தான் அடிக்கடி ஜபம் நடக்கும். அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது ஆண்டவர் அவங்களோட பேசுகிறார். என்னென்னா லூக்கா 6:12 யார் எடுக்க வேண்டாம், இயேசு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஜபித்து கொண்டிருந்தாராம். இயேசு என்ன செஞ்சாராம், ராம் முழுவதும் ஜபித்தார். தனியாக வந்து யார் முழுஇரவு ஜபம் நடத்துகிறவங்க 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் யார் ஜபிப்பேன் மாதத்தில் 1 தடவை அப்படிங்கிறது கை தூக்குங்க. நான் கை தூக்கியிருக்கேன் தனியாக.
என் கூட மனைவி இருப்பாங்க சில சமயம். பாஸ்டர்ல எத்தனை பேர் கேட்கக்கூடாது, இங்க திரும்பிடணும். பாஸ்டர் இருக்காங்க. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் மெட்ராஸில் திலக திருடர் என்ற ஒரு பகுதியில் ஆரம்பித்து நடத்துகிறாங்க. ஒரு 1000 பேருக்கு மேலே பத்தலை விபி ஹாலுக்கு போகிறாங்க. அந்த 72 கடைசியில் அது 5000 பேர் 6000 பேர் அந்த நாட்களில் ஜபிக்க வந்தார்கள். அப்போ தான் பாஸ்டர் மோகன் அவர் வந்து என்ன செய்வார், நிறையா இங்கே மாதிரி வசதியாக சேர்லாம் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ எல்லாம் தரையில் பாய் விரிச்சிருப்பாங்க. இந்த பாயெல்லாம் நிறைய யங் பாஸ்டர்ஸ் நிறைய சபையிலிருந்து கொண்டு வருவாங்க. உருட்டுனா அங்கே வரைக்கும் ஓடும், அந்த மாதிரி பாயெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, இது இப்போ டீ கொடுத்தாங்க யூசந்துரோ. அப்போ வந்து எங்கள் அம்மா தட்டு சொல்லுவாங்களே, இந்த இயக்கத்தின் தலைவர் இப்போ வந்து தலைவி வந்து எங்கள் அம்மா. அப்பா வந்து இலைப்பாறுதலுக்குள்ளே போயாச்சு. அம்மா தான் 85 வயசு. எத்தனை வயசு? 85 வயசு. கிட்டத்தட்ட 150 பேருக்கு சம்பளம் அவங்க தான் போடுறாங்க. இன்றைக்கும் செக்கில் கையெழுத்து போட்டு அவங்க தான் சம்பளம் எல்லாத்துக்கும், யாருக்கு கூட்டணும் குறைக்கணும், யா குறைக்க மாட்டோம் கூட்டுறது. சரி, ஏன் இதை சொல்கிறேன்னா, 6000 பேர் 5000 பேர் ஜபிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து பெங்களூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், இப்படி எல்லா இடங்களிலும் ஜபங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு மாறுதலாக எங்கள் தகப்பனார் சிவகாசி மதுரைக்கு வந்த பிறகு அவங்க பட்டி தொட்டி எல்லாம் இந்தியாவில் எல்லா பகுதியும் எல்லா மாநிலத்திலும் எல்லா சபைகளிலும் போய் என்ன செஞ்சாங்க, இந்த எழுப்புதல் அக்கினியை ஊற்றினார்கள். அலையிலையா சொல்லுங்க. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, மோகன் அண்ணன்லாம் சொல்லுவாங்க, ஐயா அண்ணன் வந்து பூக்காரங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களே, ஏன் ஜெபிக்கிறாங்கன்னு அன்னைக்கு தெரியல, பூ கட்டி விற்கிறவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு. பிறகுதான் தெரிஞ்சது, ஒரு கூட்ட மக்கள் பூக்க விற்றவங்க என்ன செஞ்சாங்க, ரட்சிக்கப்பட்டு சபை. அவங்க தரிசனம் என்னென்னா, தெரு தெருவாய் சபைகள் வரணும், தெரு தெருவாய் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்கு மெயின்லைன் சர்ச்சஸ் தான் அதிகம், பெண்டிகா சர்ச்சஸ்லாம் அதிகம் இல்லை. அன்னைக்கு அவர்களுடைய பெருமூச்சு தான் இன்றைக்கி நிறைய என்னது பெண்டிகாஸ் பாசல், கிட்டத்தட்ட 300,000 பாசல்ஸ் ஆண்டவர் இந்திய தேசத்தில் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணா நம்மளுக்கு வேண்டாம், நீங்கள் போய் ஒரு RSS கூட்டத்தில் உட்காருங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்க எல்லாம், என்னது தெளிவாக சொல்லுவாங்க, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருக்கிறாங்க. அப்போ இப்படி ஜபங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதன் மூலம் நாங்கள் வருடத்திற்கு 2 பெரிய முகாம்கள் வைப்போம். ஆகஸ்ட்டு ஜனவரி 25-26, ஆகஸ்ட்டு 14-15, போன இதில் இந்த வருஷத்தில் நாமக்கல்ல நடந்தது. கிட்டத்தட்ட 3000 பேர் வந்திருப்பாங்க. அதில் நடக்கிறத சொல்கிறேன் கேளுங்க. 2வது நாள் ஒரு உபவாச ஜபம் நடக்கும். உபவாச ஜபத்தில் ஒரு 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும். சில சமயம் சில ஸ்பீக்கர்ஸ் வந்து கொண்டு போயிடுவாங்க கூட. மோகனெல்லாம் வந்தாங்கன்னா 6:30 கூட ஆயிரும். உள்ள தண்ணியே அலோவ் பண்ண மாட்டோம், தண்ணி குடிக்காத உபவாச ஜபம். யார் தண்ணி குடிக்காமல் உபவாசம் இருந்திருக்கா? மோசே இருந்திருக்காரு. இங்கே சிலவங்க உபவாசம் இருப்பாங்க, 9 மணிலேருந்து காலையில் 9 5 மணி வரைக்கும் உபவாசம், இல்லை காலையிலேருந்து உபவாசம். 8 மணிக்கு என்ன செய்வாங்க, ஒரு டீ குடிப்பாங்க. 10 மணிக்கு என்ன குடிப்பாங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பாங்க. 2 மணிக்கு மாதுளை ஜூஸ் குடிப்பாங்க. 4 மணிக்கு மோர் குடிப்பாங்க. 6 மணிக்கு திருப்பி டீ குடித்து முடிப்பாங்க. எதுக்கு பேசாமல் சாப்பிட்டு போயிடலாமே, அதனுடைய கலோரிகள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஏதோ ஒன்று செய்யலாம். அதே மாதிரி என்னென்னா, முழங்கால் படியிடணும். 3 ஜெப குறிப்புக்கு முழங்கால் தான் எல்லாத்தையும் நிற்க வைப்போம். 3000 பேர் முழங்காலை நிற்பாங்க. முடியாதவங்க தான் என்ன செய்யணும், சேரில் இருக்கணும். எனக்கு 60 வயசு அது, நான் விட்டால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முழங்காலை நிற்பேன். ஏன் அப்படின்னா, நான் தனிப்பட்ட இடத்துல எப்படி இருக்கிறேன், முழங்கால் போட்டு தான் நான் நிற்பேன் கடவுளுடைய சமூகத்தில். ஏன் அப்படின்னா, நிறைய எழுப்புதல் தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. எல்லாரும் உலகத்தில் எல்லாரும், மார்ட்டின் லூத்தர்லேருந்து பில்லி கிரகம் வரைக்கும் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அட்லீஸ்ட் என்ன செய்யணும், முழங்கால் போனாலும் போட்டோம். எங்களுக்கு என்ன இரும்பில் செஞ்சுருக்கா, இல்லை 2 மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டால் எந்திரிச்சு எவ்வளோ நேரம் நிற்கணும்,
என் வயசுக்கு இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லை, அதனால் ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷம் நின்னா தான் அடுத்து என்ன செய்ய முடியும், அடுத்த ஸ்டெப்பை வைக்க முடியும். திடீர்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா கஷ்டம், கீழே வந்து திறக்கிறதுக்கு பெரிய கஷ்டம், அப்படிலாம் நடக்கும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், முழங்கால் படிக்கிட்டு யுத்தம் செய்யலைன்னா இந்த திருப்பூர் பட்டணத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. சொல்லுங்க, சுதந்திரிக்க முடியாது. அப்படி எங்களுடைய ஜப வீரர் முகாம் அப்படி நடக்கும். முதல் நாள் மூணு நேரமும் சாப்பாடு நல்லா போடுவோம், எதுவுமே கேட்க மாட்டோம், காசு அதாவது பதிவு கட்டணம் எதுவுமே கேட்க மாட்டோம். கிட்டத்தட்ட நாமக்கல்ல எங்களுக்கு செலவு ஒரு 11 லட்சம், அறந்தாங்கியில் ஒரு 8 லட்சம். அடுத்து நாங்கள் அடுத்த ஒவ்வொரு எழுப்புதல், ஒவ்வொரு லீவ் நாள்லேயும் பல பட்டணங்களில் எழுப்புதல் ஜபங்கள் நடத்துவோம். இதில் மதுரையில் பிப்ரவரியில் நடத்த போகிறோம், கிட்டத்தட்ட 8000-10000 பேர் கூடி மோகன் அண்ணன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உடுமலைப்பேட்டையில் வைக்க போகிறோம், அதுலேயும் வைக்க போகிறோம். பாசு திருப்பூர்லன்னு சொல்லிட்டாரு, திருப்பூருக்கு நான் அண்ணன் கேட்டு இரவு ஜபத்துக்கு டேட் வாங்கி தரேன்னு பாசு அவங்க ரஞ்சித்திட்டையும் அவங்க சரவண்டி சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அதேமா மே மாதம் இல்லை ஜூனில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலையிலையா சொல்லுங்கள். ஆமாம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும், அது அவங்க வர்ற கூட்டம், இது ஜபிக்கிற கூட்டம். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை என்னது பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் உங்களை மாத்திரம் அழைத்து கொண்டு வந்திருக்கான்னு அது நோக்கம் இருக்கும் கண்டிப்பாக. எங்களுடைய ஊழியங்கள் இப்படி தான், முழுவதும் ஜபம். பல மாநிலங்கள் போவோம், எந்த மாநிலங்கள்னாலும் சரி பல மாநிலங்களில் போய் 7 மணி நேர ஜபம், 12 மணி நேர ஜபம். இப்போ போன மாதம் மதுரையில் 50 மணி நேர ஜபம், தொடர் ஜபம் வச்சுருந்தோம். 50 மணி நேரம் நான் ஸ்டாப், என்னது நான் ஸ்டாப். ஆமாம், அதிலெல்லாம் சாப்பாடெல்லாம் போட மாட்டோம், டீ மாத்திரம்தான் கொடுப்போம், போய் குடிச்சிட்டு வந்துக்கலாம். அப்படி மாறி 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 வந்து என்ன செய்வாங்க, ஜபிப்பாங்க. அப்படி நீங்களும் என்ன செய்யணும், இங்கேயும் அந்த தொடர் ஜபங்கள்லாம் நடத்தப்படணும். ஆமென். எங்கள் பாச கையை காணும், பாட்டு பாடுறதுல இருக்காங்க, காணிக்க பாட்டு தான். சரி, அப்படி நம்ம ஜபிக்க ஆரம்பித்தா பட்டணத்தை எளிதாக என்ன செய்யலாம், சுதந்திரிக்கலாம். ஜபிக்க 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 தான் பாச சொன்ன மாதிரி கொரியாவில் உள்ள அந்தகாரத்தினுடைய வல்லமைகளை அவன் தகர்த்துட்டான். அதுக்கு பிறகு பரலோகத்தினுடைய அக்னி பொழியப்படுகிறது, எல்லாரும் ஜபிப்பாங்க, ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக கொரோனா காலங்களில் அடியே எனக்கு கத்தர் கொடுத்த மாபெரும் தரிசனம், அந்த தரிசனம் ஒரு டிவியில் பார்த்த மாதிரி எங்களை வந்து மத்திய பிரதேசத்தை கர்த்தர் காண்பித்தார். மத்திய பிரதேசம் காண்பிக்கிறான்னா அவர் 6 மாதம் அந்த கொரோனா டைமில் அவரோட போராடிக்கிட்டே இருக்கிறார், அவர் தூண்டிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா எங்களுடைய ஊழியம் ஜப ஊழியம், மிஷினரி ஸ்தாபனம் மிஷினரிகளை அனுப்புங்கிறார். எப்படி அனுப்புறது, மிஷினரி ஸ்தாபனம் உருவாக்கணுன்னா பல லட்சங்கள் மாதம் தேவைப்படும், அப்படி ஒரு காலகட்டங்கள். ஆனால் கர்த்தர் சொல்லிடுற, அப்போ நான் ஜெம்ஸ், அடுத்து ஐஇஎம், எஃப்எம்பிபி, அப்படி பெரிய முன்னணி பிளஸ்ஸிங் யூத் மிஷன் எல்லார்டையும் நான் தொடர்பு கொண்டு கேட்குறேன், மத்திய பிரதேசத்தில் எத்தனை மிஷினரிகள் உங்கள் ஸ்தாபனத்தின் சார்பாக, விஸ்வவாணியில் எடுத்தால் 4000 மிஷினரிகள் தேசம் முழுவதும் இருக்கிறாங்க, பக்கத்துலேயும் இருக்கிறாங்க, நேபாளில் இருக்காங்க, இலங்கையில் இருக்காங்க, ரைட். ஆனால் மத்திய பிரதேசத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 12 பேர் இருக்கிறாங்க, ஐஇஎம்மில் கேட்டால் 6 பேர் இருக்கிறாங்க, ஜெம்ஸில் கேட்டால் அவங்களும் 14-15. அவ்வளோ பெரிய மாநிலம் தமிழ்நாட்டை காட்டிலும் எப்படி ஒரு பெரிய மாநிலம், மதமாற்ற தடை சட்டம் இருக்குது. கர்த்தர் சொல்லிட்டாரு, அந்த பட்டணத்தில் உன்னை ஏற்றுக்கொள்ளன்னா என்ன செய்ய, தூசியை தட்டிட்டு போ அப்படிங்கிறார், ரைட் தான். ஆனால் நம்மளை அங்கே போக சொல்கிறார் என்னன்னு தெரில. சரி அப்படின்னு நாங்கள் 2021 ஆரம்பித்தோம், 21 கடைசியில் பிரதிஷ்டை பண்ணோம், 22 தான் ஃபுல் ஸ்விங்கில் போனோம், 2 வருடம் ஆகுது. 101 மிஷினரிகளை தாங்கக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். 2030 1000 மிஷினரிகள், எத்தனை மிஷினரிகள், 1000 மிஷினரிகளை எழுப்பி கிட்டத்தட்ட 2050 கர்த்தருடைய வருகை பிந்துமானால் 1 கோடி ஆத்துமாக்கள், எத்தனை ஆத்துமா, 1 கோடி ஆத்துமாக்கள். அங்கே 8 கோடியே 90 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நாங்கள் கேட்குறது 1 கோடி ஆத்துமாக்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் 1 கோடி ஆத்துமாக்கள், 1 கோடிக்கு மேலே இயேசுனா யாரும் தெரியாது. நீங்கள் உள்ள மத்திய பஸ்ஸில் போனீங்கன்னா அழுதுருவீங்க, நான்லாம் அழுதுருக்கேன். உள்ள இன்டீரியரை போய் சில புகையிலை, சில மதுபானங்கள், அல்லது சில கோகோ கோலா, பெப்சி, ஃபேண்டா, அதெல்லாம் தெரியுது பழங்குடி மக்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு. இயேசு பிரபுக்கு, இயேசு பிரபுக்கு அப்படின்னா நைகி,
தெரியாது. எப்படி இருக்கும், என்ன ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்ம இங்கே ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்திய தேசத்திலே அட்லீஸ்ட் வந்து ஒரு கிறிஸ்தவங்க தெய்வம், வெளிநாட்டு தெய்வம், அமெரிக்கா தெய்வம், இங்கிலாந்து தேசம் தெய்வம் ஏதாவது சொல்லணும்ல, சொல்ல மாட்டோம், தெய்வம்னா தெரியலை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அதில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஜப கையேடு, இதில் வந்து எப்படி சிசு கொலை, பெண்களை தொடக்கத்திலே கொல்ல பார்க்குறான் பிசாஸ், அடுத்து வளர்ந்த பிறகு கொல்ல பார்க்குறான். வாலிப பிள்ளைகளுக்கு, இளம் வாலிப பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், வாலிப பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், முதிர் வாலிப பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்குள்ளே வந்தவன பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு விளக்கம் இந்த பக்கம், ஒரு 12 ஜப குறிப்பு பெண்கள் எல்லாரும் வாங்கிக்கணும். சரியா, வாங்கி எது செய்யணும், இதுக்காக சொல்லுங்கள், ஜபிக்கணும், ஜபிக்கணும். அந்த பாரம் நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த பாரம் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த பாரம் வரும். பாஸ்டர்ஸுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் கொரிய போகாதீங்க, போய் மும்பையில் டெல்லியில் ஜிபி ரோடுக்கு போங்க. அகமதாபாத்துக்கு உள்ள இடம் இருக்குது, நாக்பூரில் விபச்சார மையம் இருக்குது, அங்கெல்லாம் போய் பாருங்கள். அந்த இளம் பெண்கள் ஆவோஜி 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 தீன்சோ ரூபாய், 300 ரூபா என் உடம்பு, வா. அந்த அழகு யாரும் இங்கே பார்க்க முடியாது, அவ்வளோ அழகு. அதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறீங்க, அதான் வேதனை. அப்போந்தான் நம்ம பாரம் வரும். அங்கங்கே போகாதீங்க, போங்க, ஒரு இடத்துக்கு போங்க. விபச்சார மையங்கள் நிறையா இருக்குது, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். எந்தெந்த இடத்துக்கு போகணும், சோனகாட்சிக்கு போகலாம், கொல்கத்தாவில் ஒரு இடம் இருக்குது, மும்பையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, வாரணாசியில் இருக்குது, எல்லாம் இருக்குது. அழகழகான பெண்கள், 18 வயசு, 15 வயசு, 20 வயது, 25 வயசு, 30 வயசு, அப்படின்னு நிற்பாங்க தெருவில். அதெல்லாம் உத்தரவாதம் எடுத்து நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் பார, அதுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற ஒரு பாரம். அந்த பாரத்தில் நம்ம ஜெபிக்கணும். நாங்கள் மத்திய பிரதேசத்தில் மான்சௌர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நீமச் அப்படிங்கிற போகிற ஒரு ஹைவே இருக்குது. பாஸ்டர் அதை போய் நேராக பார்த்தவங்க, அவங்க எங்களுடைய கோஆர்டினேட்டர்லாம். நான் அடுத்த தடவை போகும்போது அங்கே போகிறேன். நெடுஞ்சாலை, கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமங்கள் இருக்கிறது. பஞ்சாடா என்ற மக்கள், அவங்களில் பெம்பளை பிள்ளை பிறந்துட்ட சந்தோஷம், அப்படியே நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்திற்கு ஒரு சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு எந்திரம் வந்துருச்சுன்னு. என்னென்னா, சொந்த தாயை மகம் போய் ஹைவேல நெடுஞ்சாலையில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் விபச்சாரத்துக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்து விடுவான். அவன் 2000 ரூபா சம்பாதிச்சா ஃபோன் வரும், போய் கூட்டு வந்துடுவான். சொந்த மனைவியை கொண்டு கணவன் விடுவான், சொந்த தங்கச்சியை அண்ணன் விடுவான், சொந்த அக்காவை தம்பி வந்து விடுவான். இதுதான் நடக்கிற நிலை. எங்க நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் யோசித்து பாருங்க. வாய், நாங்கள் அங்கே உள்ளே போக போகிறோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை அனுப்பி ஒரு 6 மாதம் ஜெபிக்க வைக்க போகிறோம். விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி. அந்த மக்களுக்கு தெரியலை. நான் சில பெரிய பெரிய தலைவர்கிட்ட பேசியிருக்கிறேன், அவங்கெல்லாம் அவங்களுடைய டீம் வச்சு சில காரியங்கள் செய்ய இருக்கிறாங்க. ஒரு 2-3 வருடத்தில் அந்த மக்களை மீட்டெடுக்கணும். எதிலிருந்து, விபச்சாரன்னா தெரியலை, அது ஒரு ஜாப் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது ஒரு வேலைன்னு நினைக்கிறாங்க, இது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஹைவேல போகிற எல்லா ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாம் வண்டியை நிப்பாட்டி விபச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். எவ்வளோ ஒரு கொடுமையான காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே அழுகிறோம், அங்கே அது அது வந்து ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளை பிறந்தால் சந்தோஷம், ஆம்பளை பிள்ளை பிறந்தால் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஐயோ ஆம்பளை பிள்ளை. இங்கே ஆம்பளை பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளைகளுக்கே சந்தோஷம், பெரியவங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை பிறந்து அதை வளர்ந்து கொண்டு வர்றதுக்கு என்னது கஷ்டம்னு நினைக்கிறக்கூடிய ஒரு சூழல். அந்த பாரங்கள் நம்ம எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேன், இந்த ஊழியம் 1972 தகப்பனார் ஆரம்பித்தார். அவருடைய தரிசனம் என்னென்னா, கடைசி இந்தியன் ரட்சிக்கப்படும் வரை இந்த ஜப துணியானது ஓயாது. அதே சமயத்தில் அவருடைய இது என்னென்னா,
இந்த ஏக்கத்தில் பல லட்சம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணாலும் ஒரு அசட்டு கூட வாங்கக்கூடாது. ஒரு நிலத்தேடியில் நிலம் பூமி என்ன செய்யக்கூடாது, எங்கள் தகப்பனாருடைய தரிசனம். வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. எங்கே போகக்கூடாது? வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. வெள்ளிக்கிற அந்த இது ஓரல் ராபர்ட்ஸ் எங்கள் தகப்பனாரை வந்து அவங்க ஒரு செமினாரில் இந்தியாவில் இப்படி பயங்கரமான எழுப்புதல் அக்னி முழியிறவு ஜபத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி டிஜிஎஸ் தினகரன் மூலம் கேள்விப்பட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், 3000 பேர் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து 15 நிமிடம் கொடுத்து பேச சொன்னாங்க. அப்பா போகவே மாட்டேன்ட்டாங்க. டாக்டர் ஜீவானந்தன் அதுக்கு பிறகு அதுக்கு நான் போகிறேன்னு சொல்லி அவங்க அதுக்கு பிறகு போனாங்க. அவங்க போக மாட்டேன், எனக்கு என்னுடைய தரிசனம் எங்கே? இந்தியா. நான் இந்தியா தான், நான் வெளிநாடு போக மாட்டேன். அப்படியே அவருடைய தரிசனம். அடுத்து எந்த அசட்ஸுமே வாங்கக்கூடாது. அடுத்து ஊழியத்தில் இருக்கிற நாங்கள், எங்கள் தகப்பனார் ஒரு அரசாங்க இதில் இருந்தாங்க, 54வது வயதில் விஆர்எஸ் கொடுத்து முழுமையாகும். நானும் ஒரு அரசாங்க பள்ளி ஆசிரியராக இருந்தேன், பிஜி டீச்சர். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக விருப்ப ஓய்வு கொடுத்து ஊழியத்தில் முழுமையாக இருக்கிறேன், அதனால் பென்ஷன் வராம். அப்படி தான் ஊழியத்தை செய்கிறோம். என் கையில் மாத்திரம் பல லட்சங்கள் வரும், எதுவும் எடுக்க மாட்டோம். ஏன்னா நிறைய பேருடைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊழியக்காரங்களாம் எப்படி இருக்காங்க, ரொம்ப இருக்கிறாங்க, இது எங்களுடையது, நீ எடு, நீ அந்த ஊழியக்காரன் நல்லா சொன்னார், ஸ்டீஃபன் எடுக்க மாட்டேங்கிறார்ல, அது மாதிரி மற்றவங்க இல்லை. வேலைக்காரன் சொல்லுங்கள். ஆமாம். ஆனால் இந்த இடத்துலையும் இப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்குது. பேட்ரிக் ஜாஷ்வா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், பாஸ்டருக்கெல்லாம் தெரியும். அவங்க எஃப்எம்பிபியில் சம்பளம் போட முடியலன்னா அவங்க காரை விற்று என்ன செஞ்சாங்க, சம்பளத்தை போட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் எடுத்து கொடுத்தீங்கன்னா 1900, இப்போ வந்து கேன்சல் பண்ணால் பாஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அவங்க இதில் கேன்சல் பண்ணால் அவங்க அக்கௌண்ட்டு போயிடும். முந்தைய ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுத்தா நீங்கள் கவுண்டரில் போய் கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ண காசு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கிட்டு அந்த காசை போய் எஃப்எம்பிபியில் கொடுத்துருவாங்க. பேட்ரிக் ஜாஷ்வா அந்த மனிதர் என்ன செய்வாங்கன்னா, நியூஸ் பேப்பரை வாங்கி தேர்ட் கிளாஸில், அந்த தேர்ட் கிளாஸில் அன்று சொல்ல படுத்துட்டு போகிறவங்க. அப்படி தியாகம் பண்ணி வளர்க்கப்பட்ட ஊழியங்கள் இன்றைக்கி இருக்குது. அப்படிப்பட்ட தியாகங்கள்லாம் இருக்கிறாங்க. நிறைய தியாகம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. நான் சொன்னேன், 7 லட்சம் சம்பளம், 5 லட்சம் சம்பளம், ரெண்டு பேரும் விட்டுட்டு எங்கே உட்காந்துருக்காங்க? ஒரு குக் கிராமத்தில், உத்தரப்பிரதேச மாவட்டத்தில், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு குக் கிராமத்தில் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், அவங்க கை நிறைய சம்பளம் வாங்கினவங்க எப்படி இருக்கும்? இன்றைக்கி கர்த்தருக்காக அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம். அடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம போகணும். கர்த்தர் தெளிவாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இவங்க ஜபம் பண்ணும்போது. நான் எப்போதுமே கர்த்தர் ஒரு ரேமா ஒரு வசம் ஒரு காரியத்தை சொல்லிட்டார், அது பிறகு ஜபம் பண்ணும்போது பாடும்போது வருமா வருமானு பார்த்தா அதிகமாக வந்துச்சு. சரி, கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு ரொம்ப ஆவலாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேர்? ஆமாம். நான் வந்து வாக்குத்த வசனத்தை வச்சு நீ கீழாக மேலாவெல்லாம் பேச மாட்டேன். இப்படி நீ பேசி பேசி எத்தனை 30 வருஷம் ஆகி நீ என்ன ஆகிட்டீங்க சொல்லுங்கள். மேலே போயிட்டீங்களா? இன்னும் போகல. கீழாக மேலே போயிடுவேன். வாழாகாமல் தலையாவ தலை தலை தான், வாழ் வாழ் தான். அல்லேலூயா. ஆமாம். அப்படிலாம் நான் வசனத்தை எடுத்துலாம் இல்லை. எங்களுடைய இது என்னென்னா மோட்டிவேஷன் தான், ஜபம். அதை நீ பா, நீ பிடிச்சிக்கிட்டேன்னு வை, நீ வாழாக மாட்டாய், என்ன ஆவ தலையாவாய், நீ கீழாக மாட்டாய் மேலாவாய். அப்பந்தான் நம்ம சும்மா இருந்துட்டு என்ன செய்யுது, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், திகையாதே கலங்காதே, நான் ஒன்று தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்க செய்ய காரியம் பயங்கரமாக இருக்கும். ஏற்று விட்டுக்காரன் சண்டை போட்டோன்னா உன்னோட செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அவன் நல்லா தான் இருப்பேன், நீ தான் என்ன இருப்ப, ஒன்றுமில்லாமல் போவேன். ப்ராக்டிக்கலாக தான். ஆனால் நடக்கிற உண்மையை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, பில்லி கிரகம் சொல்லுவார், யூ டேக் திஸ் பைபிள், திஸ் பைபிள் வில் டேக் யூ. இதை நீ எடுத்துக்கோ. நீ பிள்ளையெல்லாம் கவலைப்படாத, எதிர்காலத்தை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத. செல்ஃபோன் வேணால் கவலைப்படாத, ஆண்டவர்கிட்ட வேணுன்னா கேளு. ஆப்பிள் ஃபோன் 1 லட்சம் ரூபா ஃபோன் தருவார். ஆமாம்.
நீ அம்மாட்ட போய் 10,000 போனை கேட்டுக்கிட்டு இருப்ப, ஆண்டவட்ட கையில் 100,000 போன் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் எனக்கு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, மத்தேயு 4:19, மத்தேயு 4:19. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவங்களா மாற்ற போறேன், பிள்ளை பிடிக்கிறவங்களா மாற்ற போறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, பின்னாடி இப்போ இங்கே இங்கெல்லாம் வேணாம், பின்னாடி சத்தம் வரணும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தம் பத்தலை. ஆமாம் சார், இங்கே தான் சத்தம் கேட்குது, ஜென்ஸ் பக்கம் கேட்கலை. ஜென்ஸ் மாத்திரம் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் மாத்திரம் ஹல்லேலூயா. அல்லேலூயான என்ன? க்ளோரி டு காட். அல்லேலூயான என்னது? க்ளோரி டு காட், அவ்வளோதான். ஆமேன்னா அப்படியே ஆக கடவுள். ஒரு யூடியூப்பில் ஒரு 4 நாளைக்கு ரொம்ப பார்க்க மாட்டேன், சும்மா என் மனைவி கேட்டுக்கிட்டே இருக்கு. மார்த்தாண்டம் பக்கம் நினைக்கிறேன், அவர் பேசுறது மலையாளம் கலந்து, நீ நாசமாக பேருவ, 2-3 பேர் உள்ள இருந்து சத்தம் கேட்க ஆமேன் அப்படிங்கிறாங்க. நாசமாக போயிருவேன் ஆமேன்னா அப்படி இது அப்படியே ஆக கடவுது. சிரிப்பா இருக்கு. எதுக்கு ஆமேன்னு சொல்லணும்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் இருக்கணும். ஆமேன்னு சொல்றது கொஞ்சம் கவனமாக சொல்லணும். ஆமாம், மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன். யாரை பார்த்து சொல்றாருன்னா, சீஷர்கள் 2 பேர், மத்தேயும் பேதுருவும் அவனுடைய சகோதரர் அந்திரியா, 2 பேரும் உலகத்தினுடைய காரியத்திற்காக, தங்களுடைய குடும்பத்திற்காக அவங்க என்ன செய்கிறாங்க? பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரும் குடும்பத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய மூச்சு பேச்சு எல்லாம் என்னது, குடும்பம் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படுமா, நம்மளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா, எப்படியாவது நம்ம உயர்ந்த நிலைக்கு போக முடியாதா என்ற ஒரு பயங்கர ஏக்கம். அதே ஏக்கத்தோடு தான் பேதுருவும் அந்திரியாவும் இருந்தாங்க. அதே மாதிரி அநேகர் மீன் பிடித்து கொண்டிருந்தாங்க, 100+ யூதர்கள் அங்கே மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் 2 பேரை மாத்திரம் கூப்பிடுறார். யாரை கூப்பிட்டார்னா, பேதுரு நீ வா, எலிசபெத்து நீ வா. யார் எலிசபெத் இருந்தால் வந்துட வேண்டாம். ஆமாம், பீட்டர் இங்கே வா, வந்துட வேண்டாம். அவங்க 2 பேரையும் பார்த்து என்ன செய்கிறாரு, நான் உங்களை என்ன செய்ய போகிறேன் மனுஷன், ஏன்னா நீங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் மீன் பிடிக்கிறத நிப்பாட்டுங்க, நான் உங்களை என்ன செய்ய போகிறேன் மனுஷரை பிடிங்க. நீங்கள் எடுக்கிற பிரயாசம் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் உண்டு, நல்லா புரிந்து கொள்ளணும். இங்கே உட்கார்ந்துருக்கிற இந்த கீபோர்டு வாசிக்கிற தம்பி இங்கே கீழே உட்கார்ந்துருக்கு, பாஸ்டர்களுக்கு தரிசனம்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஆண்டவர் கொடுத்துட்டார், திருச்சபையை கொடுத்துட்டார், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபையை கொடுத்துட்டார். ஒவ்வொருத்தரும் மற்றவங்க எப்படி, நான் கீழே இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கணும். ஒருவரை ஆசீர்வதிப்பார். அவங்க பாஸ்டருக்கு என்ன செய்வாங்க, 10,000, 20,000, 30,000. போன தடவை அறந்தாங்கியில் நிறைய செலவு, அப்போ பாஸ்டர் உட்காந்துரு அருள் செல்வந்த இது நடத்தினது, அவர்கிட்ட ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரீஷியனுடைய மனைவி, சாதாரண குடும்பம், ஒரு 4 பவுன் செயினை கலத்தி ஆண்டவர் கொடுக்க சொல்கிறார்னு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் வாங்க மறுத்துட்டார், வாங்கலை. பாஸ்டர் அந்த பாஸ்டர் என்ன செய்கிறாரு, இல்லை பாஸ்டர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வாங்கிக்கோங்க, இல்லை கணவருடைய அனுமதி வேணும் எல்லாம் கேட்குறாரு, இல்லை இல்லை இது தாலி செயின் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு செயின், ஆண்டவர் பிரத்யட்சமாக கொடுக்க சொல்கிறாரு, கொடுக்குறேன் அப்படின்னு அந்த சகோதரி என்ன செய்கிறா, ஊழியத்துக்கு என்று கொடுக்குறா. இப்படி யாரையாவது ஆண்டவர் என்ன செய்வார், பல வழிகளில் என்ன செய்வார், பயன்படுத்துவார். கிராம ஊழியத்தில் இருக்கிறவங்கள நான் நிறைய, எத்தனை பேர் கிராம ஊழியம் பார்க்குறீங்க, கையை தூக்கி காமிங்களேன். அந்த கிராம ஊழியம் பார்க்குறவங்கள ஆண்டவர் வந்து என்ன செய்ய மாட்டார்னா, பொருளாதாரத்தை ரொம்ப ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, ஆசீர்வதிச்சா அவன் பட்டணத்துக்கு வந்துடுவான், கிராம ஊழியம் செய்ய முடியாது. நீ அங்கேயே தான் இருக்கணும், உனக்கு அதே தான். ஆமாம், 2 மீன் 2 அப்பந்தான், அதுதான் நீ கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும், உருளனும் பெறலனும். எங்கள் ஊழியம் அப்படி தான். ஆமாம், ஒரு தடவை 2 லட்சம் ரூபா வேணும், நான் 2வது இந்த மாதிரி 3வது மாடியாக இது, நான் 2வது மாடி என்னுடைய மேலறை, அங்கே போயாச்சு. போய் எனக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு, தாவீது மாதிரி உருளுவேன். தாவீது 51 சங்கீதம் வந்து உருண்டு தான் எழுதுனா, பாவத்தை செஞ்சுட்டு ஒரு வாரம், எத்தனை இது
ஒரு வாரம் நம்ம பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே forgive my sin oh father god thank you for forgiving oh lord அவ்வளவுதான் முடிஞ்சது பாவத்தை மன்னிங்க நீங்க மன்னிச்சதுக்காக நன்றி அவ்வளவுதான் முடிஞ்சது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அறிக்கை செய்து என்ன செஞ்சிடணும் தம்பி நல்லா ஜெபம் பண்ண என்னது ஜெபம் பண்ணன்னா விபச்சார்ந்தது வெப்சைட் வெப்சைட் வந்து ஆபாச வெப்சைட் நிறைய பார்க்குறாங்க நான் ஜாய்சன் அழகான கண்கள் பண்ணரில் அவங்க ரெண்டு பேர் நாங்கள் செய்தி திருச்சியில் பிஷப் ஈபர் காலேஜில் 1200 பேர் அப்போ இந்த மொபைல் வச்சுருக்கிறேன் இந்த மொபைல் எடுத்து கொடுத்தேன் நீ யாராவது வாங்க டெக்னீஷியன் யாராக இருந்தால் இந்த மொபைல் வந்து நம்ம ஆபாச படம் பார்த்துட்டு அழித்தாலும் அழிக்காத இடம் இருக்குது அழிக்காது அழிக்கவே முடியாது நீங்கள் அடிக்கவே முடியாது ஒரு இடம் இருக்கும் யூ கேனாட் ரேஸ் அதுலேருந்து வெளியே எடுத்துடலாம் என் கூட ஒருத்தர் வந்திருக்கிறார் ஒரு பெரிய இன்ஜினியர் அவர் வந்து எல்லாம் எடுத்துருவார் ஏன் இதை நீங்கள் வந்து பார்த்து ஆபாசம் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் 100,000 ரூபா என்ன செய்கிறேன் உங்களுக்கு தர்றேன் இங்கேயே தர்றேன் அதே மாதிரி நீங்கள் யாரும் பார்க்கலை அப்படின்னா உங்கள் மொபைல் கொடுங்க அப்போ நான் உங்களுக்கு 100,000 ரூபா தர பார்க்கலாம் அந்த டெக்னீஷியன் எடுத்து காமிக்க முடியலன்னா நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம் அதுக்காக நீங்கள் கருணாநிதி பயன்படுத்துகிற மாதிரி பட்டன் ஃபோன் வச்சுருந்தா நடக்காது ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும் என்ன ஃபோன் வேணும் ஆமாம் 1200 பேர் என்ன இல்லை யாருமே வரல வரல 100,000 இல்லை இருந்தால் வந்திருப்பாங்கல்ல அப்போ தம்பி அதுக்கு உத்தரவாதம் எடுத்து எப்போது என்ன செய்யணும் ஜெபிக்கணும் நீங்கள் எதுக்கு ஜெபிச்சிங்க ம் கற்பழிப்பு அதுக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும் அதான் பார் அதான் அவங்களுக்கு இந்த இந்த திருப்பூர் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ தமிழ்நாட்டில் அதிக விபச்சாரம் நடக்கிறது திருப்பூர் தெரிஞ்சுக்கோ திருப்பூர் தான் ரெண்டாவது சென்னை திருப்பூர் அதிகம் அதனால் திருப்பூருக்கு உங்களுக்கு ஆண்டவர் அந்த பாரத்தை கொடுத்துட்டார் பாச சொன்னாங்க 80 தினமும் 100 பேர் 110 பேர் கற்பழிக்கப்படுறாங்க இது வந்து பதிவு செய்யப்பட்ட குற்றம் பதிவு செய்யப்படாத குற்றம் எத்தனைன்னா 250 பிள்ளைகளோ பெண்களோ ஏதோ அவங்க சொல்கிறதில்ல வெளியே சொல்லாமல் என்ன செஞ்சிடுறாங்க அமைதியாக இருக்கு ஒரு செய்திக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஒரு 3-4 காரியத்துக்கு ஜெபம் பண்ண சொன்னார் நான் ஜெபம் பண்ணிட்டு செய்தியை அப்படியே வேகமாக முடிக்க போகிறேன் 4 காரியம் சீக்கிரமாக ஜெபிக்க போகிறோம் முத காரியம் கடன் பாரத்துக்கு ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கு அவங்க மாத்திரம் எந்திரிங்க வண்டி வாங்கி கடன் இருந்தாலும் எந்திரிங்க யாருனாலும் கடன் பாஸ்டர்மார்க்க கடன் இருந்தாலும் எந்திரிங்க இருந்தால் பரவாயில்ல வண்டி கடன் கார் கடன் எது இருந்தாலும் எந்திரிக்கணும் ஆமாம் பாருங்கள் எத்தனை பேர் எல்லோரும் கண்களை முன்ன இல்லை இது வந்து சிரிக்கிறது இல்லை லிட்ரலாக காட் ஸ்போக் டு மீ நிறைய பேரை விடுதலை பண்ண போகிறான் ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க உபாகமம் ஆண்டவரே 15:6 நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேகருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேகருக்கு கடன் கொடுப்பாய் எங்க பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா கட்டி வைத்திருக்கிற இந்த கடன் பாரம் ஆண்டவரே ஒவ்வொருவரை விட்டு நீங்கணும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் வருமனப்படுகிறோம் இந்த கடன் பாரம் ஆண்டவரே அவங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது ஐயோ எனக்கு ஏன் இந்த வேதனை ஏன் இந்த வேதனை ஏன் இந்த வேதனை சிலர் ஆண்டவரே அப்பா தற்கொலைக்கு கூட இழுக்குது அப்பா நீங்க நிறைஞ்சு ஜெபிக்கலாம் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ கடன் கொடுப்பாய்னு சொன்னீரே
இதோங்க வந்திருக்கிற ஒவ்வொரு அருமை மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவங்க சுமந்திருக்கிற கடன்களை இயேசு நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம் கேன்சல் பண்ணுகிறோம் கேன்சல் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டுக்குள்ள தகப்பனே அந்த கடன் சுமைகள் விலகுவதாக அந்த பொல்லாத பிசாசு அவங்க மேல வைத்த எல்லா நுகங்கள் உடைவதாக தகப்பனே அற்புதம் நடப்பதாக கடன் சுமையினால் உண்டாகின மன வியாகுலங்கள் வேதனைகள் மன துயரங்கள் இயேசப்பா உங்க நாமத்துல விலகி போவதாக அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 அப்படியே உட்காருங்க தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும்னா அந்த கடனுக்காக அதுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிங்க இந்த வசனத்தை ஆண்டவரே யூ ஸ்போக்கன் டு மீ ஓ லார்ட் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேகருக்கு கடன் கொடுப்பாய் இந்த வார்த்தை நீங்க நினைக்கிற மாதிரி மேஜிக்கா நாளைக்கு நடக்காது அடுத்த வருஷம் நடக்கலாம் அடுத்த வருஷம் நடக்கலாம் நீ 10 வருடம் கடன்ல இருக்கலாம் இனி வரக்கூடிய காலத்தில் 2024 ஆண்டவர் ப்ராஸ்பரிட்டியை தருவார் அல்லேலூயா நம்ம கடன் வாங்கக்கூட அநேகருக்கு கொடுக்கணும் அடுத்த ஆண்டவர் சொன்னது யாருக்கெல்லாம் வியாதி இருக்குது என்ன வகையான வியாதி இருந்தாலும் எழுந்திருங்க அந்த இடத்துல கைய வைங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம் நெஞ்சு வலி இருந்தாலும் பரவாயில்ல தலைவலி வந்தாலும் பரவாயில்ல அடிக்கடி வருது கால் முழங்கால் வலி சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு சுகர் மாத்திரை இருக்கு தைரியமா எந்திரிங்க பிபி மாத்திரை அதெல்லாம் விடறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் பாஸ்டரில் யாராக இருந்தாலும் வாங்க யாராவது யாருக்கு இருந்தாலும் எந்திரிச்சு நில்லுங்க ஒரு பாஸ்டர் வாங்க ஒரு பாஸ்டர் வந்து வந்து ஜெபிங்க ஹல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடுங்க எல்லாரும் பாஸ்டர்கள்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் மக்களை ஆசீர்வதிங்க மக்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க வியாதியோட எல்லாரும் ஆசீர்வதிங்க ஹல்லேலூயா ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளினால் சுகமாக ஒவ்வொருவர் மேல ஆண்டவரே சரீரத்தில் நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் நாமத்தில் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது நீ வெளியேறு நாமத்தில் சரீரத்தை விட்டு வெளியேறு ஐ கமாண்ட் ஐ கமாண்ட் ஐ கமாண்ட் ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் தொண்டையில் இருக்கிற வியாதிகள் சரீரத்தில் இருக்க வியாதிகள் உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் குடல் வியாதிகள் தலையில் இருக்கக்கூடிய வியாதிகள் எலும்பு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சபலமதா கதலா எல்லா எல்லா இணைந்து ஜெபிங்க ஆவியானவரே தகப்பனே அப்ப உங்களுடைய விசுவாச பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்பா பலன் கொண்டு திடமனதாயிரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் வார்த்தை பிரகாரம் தகப்பனே உயிரோடு இருக்க நாளில் நம்ம கூட இருந்து உன்னை பெருமைப்படுத்துவேன் மேன்மைப்படுத்துவேன் வார்த்தை பிரகாரம் நான் உன்னை விலகுவதில்லை கைவிடவில்லை வார்த்தை பிரகாரம் அப்பா தகப்பனே இயேசுவ நாமத்தினாலே யாரெல்லாம் பலவனத்தோடு இருக்கிறார்களோ இயேசுவ நாமத்தினாலே யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ தகப்பனே அப்பா தகப்பனே அந்த இயேசுவ நாமத்தினாலே பூரண சுகம் உண்டாவதாக அப்பா ஆண்டவரே பிரஷர் சுகர் மற்றும் அப்பா எல்லா வியாதிகளையும் தகப்பனே மன அழுத்தம் வேதனை அப்பா கடன் பிரச்சனை அப்பா தூளித்து குறித்து இந்த குடும்பத்தை குறித்து இருக்கின்ற ஒவ்வொரு பாரங்களை இயேசுவ நாமத்தினாலே முறியடிக்கும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு நானே உங்களை ஆதரிப்பேன் வார்த்தை பிரகாரம் இயேசுவ நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக இயேசுவ நாமத்தில் பரிபூரணம் உண்டாவதாக ராஜா என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் வார்த்தை பிரகாரம் ஆவியானவரே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இருந்து பயங்கரமான பெரிய காரியங்களை செய்வேன் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பிரகாரம் தகப்பனே இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீர் பலப்படுத்தி ஊழியத்தின் பாதிரை வழி நடத்தும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீர் பெருக நாங்கள் சிறுக இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா ஆமென் ஆமென் உட்காருங்க உட்காருங்க அடுத்த ஒரு காரியம் இருக்கிறவங்களில் சிலவங்களுக்கு தற்கொலை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்க எழுந்திருக்க வேண்டாம்
தற்கொலை செய்யணுங்கிறது முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட பேசுங்க. சகோதரில் நிறையா சகோதரர்லையும் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, தற்கொலை எண்ணம், மேபி கடன், பிள்ளையனுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு இருக்குது, வாலிப பிள்ளைகளும் இருக்குது. ஒரு தடவை ஏஜி சபை பாண்டிச்சேரி பாஸ்டர் கென்னடி சபை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக முழங்கால் படியில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், மூணு பேர் தற்கொலையில் இருக்காங்க சொல்லு அப்படி சொல்லிட்டேன். அவர் நினச்சாராம், என்னைக்கு ராஜபாண்டிய மகன் இப்போ ஆரம்பித்தார், ஆரம்பிச்சிட்டார் போல இவனும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறார். முடிஞ்சவுடனே ஒரு 50-60 பேர் ஜோமனை வந்தாங்க. பாஸ்டர் மாமா கூட ஏறுக்காங்க, பாஸ்டர் அம்மா. ஒரு சகோதரி வருது, நான் தான் வாலிப பிள்ளைகளுக்கு தலைவர், நான் தான் வாலிப பிள்ளைகள் நடத்திட்டு போகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தற்கொலை பண்ணணும்னு ஒரு மாதமாக இருக்கியா, மருந்து வாங்கி வச்சுட்டேன். அந்த பாஸ்டர் அம்மா அடிக்குது, ஏன் நீ ஏன்ட சொல்லலை சொல்லலை. அதுக்கு கண் கலங்கிருச்சு, நான் ஜோம் பண்ணி நீங்கள் தூக்கி போடுங்க, இந்த பாரத்தை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். கணவனி நிமித்தம் ஒரு பிரச்சனை. அடுத்து ஒரு சகோதரர் வர்றாரு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, அவர் சொல்கிறாரு, நான் எங்கள் பாஸ்டருக்கு நான் தான் முதுகெலும்பு, நான் தான் எல்லாம், வாலிப பையங்களை ஆண்கள் ஐக்கியம் எல்லாம் நான் தான் நடத்துகிறேன்யா, 600,000 ரூபா கடன், தற்கொலை செய்யணும் நான் நிற்கிறேன். யார் அடுத்து ஊழியம் பார்க்குற ஒரு பாஸ்டர் அம்மா கதறிஸ் நான் விட்டுட்டேன், மூணாவது வரணும் இல்லை. அம்மா கடைசியில் ஒரு அம்மா வருது, ஒரு அம்மா இல்லை ஒரு எங் ஒரு வாலிப ஒரு 30-35 வயசு என்னென்ன சிறுவர் ஊழியம் பார்ப்பாங்க. கடைசியில் பார்த்தா மூணு பேரும் ஊழியத்தை ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஏஜி சபையில் இங்கே அப்படி இருக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஆண்டவர் வெளிப்படுத்துறதுனால நான் முந்தானது ஜபிக்கும் போது ஆண்டவர் ஆண்களில் பெண்களில் கொஞ்சம் அதிகம், நான் எலும்ப சொல்லலை, எலும்ப சொன்னால் எலும்புவீங்க கண்டிப்பாக. அவங்களுக்காக இப்போ நம்ம ஜபிக்க போகிறோம். அந்த தற்கொலை ஆவி பாசுவாங்க, தற்கொலை ஆவி எல்லாம் கண்ணை முடுங்க. மற்றவங்க எல்லாம் அந்த ஆவியிலிருந்து அந்த மகள் வாலிப பிள்ளை ரெண்டு பேர் பின்னாடி பெண்களில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, 50-40 அவங்க இருக்காங்க, ஆண்களில் இருக்கிறாங்க. இந்த தற்கொலை எண்ணம், நீங்கள் தற்கொலை எண்ணத்தோடு வந்து முழுகிரவு ஜபத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள், எவ்வளவு வேதனை. சாத்தான் எப்படி உள்ளே வர்றான் பாருங்கள். பாஸ்டர்லாம் நீங்கள் நிறையா ஜபிக்கணும், நிறையா உங்கள் சபையில் நிறையா தற்கொலை பண்ணணும் தூண்டுது ஆவி, நம்ம எப்படியோ தப்பிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர். இப்போ முழுகிரவு ஜபத்தில் வந்திருக்கிற ஒரு சிலருக்கு அப்படி இருக்குது, கண்ணை முடுங்க. எல்லாம் மற்றவங்க எல்லாம் ஜெபிங்க, அந்த தற்கொலை எண்ணம் மாறணும். நீங்கள் முடிஞ்சோடனே பார்த்து சொல்லிட்டு போங்க, பாஸ்டர் பாருங்க, அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அடி தற்கொலை பண்ற எந்த ஆவியும் பரலோகம் போக முடியாது, தற்கொலை பண்ற எந்த ஆவியும் பரலோகம் போக முடியாது ஆண்டவரே. பொல்லாத பிசாசு, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மாதிரி தற்கொலை எண்ணங்களை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு போவதாக, செயலிழந்து போவதாக. பயப்படாதே யாக்கோபனும் சிறு பூச்சியே, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன், பயப்படாத, அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஆகார் தன் மகன் செத்து போகுது நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னான், ஆனா கர்த்த அவனுக்கு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். அவன் கையை பிடிச்சு கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். இந்த நாளில் அப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம், ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்களை அதே போல நீங்க பெரிய ஒரு சந்ததியா மாற்ற போறீங்க. எதிர்காலத்தை பேசுங்கப்பா, பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நான் பேசுகிறேன்.
பெரிய திட்டத்தோடு இந்த முழு ஜெபத்தை கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாப்பா, இன்றைக்கு தான் கடைசி நாள், இன்றைக்கே ரட்சணைய நாள். ஆமென். இன்றைக்கே ரட்சணைய நாள். எஸ். அந்த முடிவு மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென். இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. மாறுகிறது. என் பிள்ளை செத்து போயிரோன்னு அழுது ஆகாது. பிள்ளையை வச்சு பெரிய திட்டம் வச்சிருக்கேன். ஆமென். உன்னை வச்சு நான் பெரிய திட்டம் வச்சிருக்கேன். ஆமென். நீ நினைக்கிற செத்து போயிருவோன்னு நினைக்கிற, இல்ல இல்ல இல்ல, உன்னை வச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன். அவனை கையில பிடிச்சு கொண்டு போவோம். அவனையும் 12 பிரபுக்கள் உடையவனாய் பெரிய ஜாதியாய் அவனையும் நான் மாற்றுவேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நீ எந்த பிள்ளை செத்து போவன்னு நினைச்சியோ, எந்த பிள்ளை நான் அந்த பிரச்சனைனால எந்த பிள்ளை சாக போறேன், நான் செத்து போனா நல்லதுன்னு நினைக்கிறியோ, உன்னை வச்சு பெரிய திட்டங்களை கத்தர வச்சிருக்கிறாரு. உன்னை வச்சு பெரிய திட்டங்களை கத்தர வச்சிருக்கிறாரு. வர நாட்கள் அதையே நீ பாப்ப, சாட்சி சொல்லுவீங்க சபையில. அன்னைக்கு முழு ஜபத்துல ஜெபம் பண்ண சொன்னாரு பாஸ்டர். அன்னைக்கு அதே எண்ணத்தோட போனேன். அதுக்கு பின்பு பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு கடன் எல்லாம் நீங்கி பல லட்சங்கள் பலருக்கு உதவி செய்யற கரங்களா கர்த்தனை மாத்திட்டாங்க. பலருக்கு சாட்சியாய் அந்த எண்ணங்கள் மாறினதுக்காக நன்றி. அதே நபரை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி மிகப்பெரிய சாட்சியாய் இதே முழு ஜெபத்தில் நீங்க நிறுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க் யூ பாஸ்டர். நாலாவது காரியம், யார் இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்கல எழுந்திருங்க. எல்லாம் ஞான ஸ்நானம் எடுத்தாச்சா? எடுக்காதவர்கள், அதாவது தண்ணியில் மூழ்கி எடுக்காதவங்க யார் இருக்கா? எழுங்க, எலும்புங்க, எலும்புங்க. இன்னும் இருக்காங்க கொஞ்சம் பேர். பின்னாடி, அதாவது வாட்டர் பாப்டிசம், அதாவது மனந்திருமனது பின்பதாக தண்ணியில் மூழ்கி முழுக்க ஞான ஸ்நானம் நீங்களும் எடுத்தாச்சா? இந்த பாப்பா எடுத்துட்டாளா? எடுத்துச்சு. வெரி குட். என்ன, எந்த சபை? பாஸ்டர் இருக்காங்களா? மும்பையிலேருந்து வந்திருக்கு. சரி 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 உட்கார். சரி, அதுக்காக பாஸ்டர் யாரோ வாங்க, ஒரு பாஸ்டர் வாங்க, நீங்கள் வாங்க. அந்த பிள்ளை, ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னது ஞான ஸ்நானம் எடுக்காமல் வந்திருக்கவங்க எடுக்கணும். சீக்கிரம் எடுக்கணும். கண்களை முடிச்சு வைப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல அற்புதமான இரவு வேளைக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று முழுகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அருமையான மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறு வாலிப பிராயத்திலேயே ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நித்திய ராஜ்யத்திலே அவருடைய பெயர் எழுதப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த சபையிலே புதிதாக வருக போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டது போல வருகிற ஜனங்கள் சத்தியத்தை கேட்டு உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்யும். தொடர்ந்து நிறையங்களை வழி நடத்தும். ரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. இப்போ 2 மணி ஆகுது. எல்லாம் கண்ணை மூடி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்திரை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகலமாக மறவாதே. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. திருப்பூர் எழுப்புதல் ஆயிடுச்சு. உண்மைதான். யாருமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. உண்மையாகவே திருப்பூருக்கு ஒரு விசேஷத்தை வல்லமை இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஜபம் நடத்தும் போதும் சில காரியங்கள் ஆண்டவர் என்னோடு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி என்ன வார்த்தை என்று கேட்டு அதோடு இருந்துட்டேன். 3 நாளைக்கு முன்னாடி தான் ரொம்ப தியானம் பண்ணேன். பிறகு நீ முந்தானது ஜபம் பண்ணேன். இந்த பிள்ளை பாக்கியவ, உனக்காக எல்லோரும் ஜபிச்சிருக்கிறாங்க. சரியா, உனக்காக நிறையா ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 ஜென்ஸ் உண்டு,
இருக்கட்டும், அவங்க வந்து எந்திரிக்கல, ஆனால் உனக்கு தான் எல்லாரும் ஜெபிச்சிருக்காங்க. அதனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பின்னாடி ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஐடாஸ் கடர் மாதிரி பெரிய வரணும், ஊழியக்காரியாக வரணும், சரியா? ஆமாம், ஆண்டவர் உனக்கு அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். அதனால் எத்தனையோ பேர் ஜெபிச்சாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவை பார்த்து, அந்திரியாவை, நான் உங்களை என்ன செய்ய, மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். நீங்கள் வந்து மனுஷரை பிடிக்கிறவங்கள மாற்ற போகிறீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்கள் மூலம் என்ன செய்ய போகிறார், பெரிய காரியம். இங்கே இருக்கிறதெல்லாம் நெகேமியா, ரைட்டு. நெகேமியாவினுடைய கரத்தை யார் வலுப்படுத்தணும்? எங்கள் சபையில் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுறேன், மதுரை கீழவளவுன்னாங்க. எங்கள் சபை மூலம் நடக்கிற அந்த இவ்வளவு வேலைகளையும் மத்தியில் கிராம ஊழியத்துக்கு போகணுன்னா நான் போயிடுவேன், போய் டிராக்ஸ் கொடுப்பேன். என் பையன் போய் டிராக்ஸ் கொடுக்குறான் கீழவளவில். அப்போ தான் வந்து இந்து ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருக்கு, மொதல் நாள் வாழைமரம்லாம் இருக்குது, பூஜாரிலாம் உட்காந்துருக்குறாங்க. அங்கே போய் ட்ராக்ஸ் கொடுத்துட்டான் என் பையனை. காணுமே நான் ஓடி போகிறேன், ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா பூஜாரிக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறான். தம்பி 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 அங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது வாப்பா. நான் அவங்க சொன்னது நல்ல காரியம் தானே, என்னது எழுதியிருக்குன்னு பார்த்துக்குறோம் நாங்களும் அப்படின்னு அவங்க வாங்கி விட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தேவனாகிய கர்த்தர் மீன் பிடிக்கிறதுக்குனே வந்து பாஸ்டர் வச்சுருக்கிறாங்க, தலைமை தளபதிகள். தளபதிக்கு பின்னாடி யார் வேணும்? சோல்ஜர்ஸ் வேணும், இராணுவ வீரர்கள், இராணுவ வீராங்கனைகள். சிலவங்களுக்கு பீரங்கி பயிற்சி இருக்கும், சிலவங்களுக்கு AK-47 புல்லட் கொடுத்துருப்பாங்க, சிலவங்களுக்கு ஏரோப்ளைனில் வந்து பம்பாட் பண்ணக்கூடிய கிருபைகளை கொடுத்துருப்பாங்க. இப்படி பல வகையான காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்துருப்பார். அந்த காரியங்களை உக்கரான பொறுப்போடு நம்ம இருக்கிறோமாங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்த வசனமும் இதில் அடங்கி இருக்குது. நீங்கள் வாக்குத்தத்தை பற்றி கவலையே பட வேண்டாம், உங்களுக்குள்ளது தான். அதை சுதந்திரிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், கொடுக்க போகிறார். திருப்பி திருப்பி சொன்னார், சோம்பல் உள்ளவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது, சோம்பேறிகளுக்கு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி, அப்படியே என்ன செய்யறது, அங்கே காணிக்க அனுப்பலாம், இங்கே காணிக்க அனுப்பலாம், அங்கே லஞ்சம் கொடுத்துடலாம், இங்கே லஞ்சம் கொடுத்துடலாம். அப்படி தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஒரு டிவியை பார்க்குறாங்க, கரெக்டான வாக்குத்தத்தம் வந்தோடனே என்ன செஞ்சிருவாங்க, கீழே கூகுள் பே இப்போ வேறு வந்துருச்சு, உடனே அனுப்பிடுறாங்க. திடீர்னு அது நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கு பிறகு அங்கே தான் போகும். சரி, அது நடக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் நடத்துவார். ஆனால் கர்த்தர் வந்து வித்தியாசமாய் உங்களை அதாவது மற்ற ஊழியங்கள், மற்ற உலக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் ஆண்டவர் அழைத்து அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். உங்களுக்கும் தேவன் அப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுக்க சித்தமுடையவராக இருக்கிறார். அந்த சவுத் ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்கா பட்டணத்தில் ஒரு பெரிய எழுத்தாளர், நல்ல ஒரு எவாஞ்சலி, சுவிசேஷகர், ஆண்ட்ரூ முரே என்ற ஒரு மனிதர் உண்டு. அவர் சொல்லுகிறார், ரெண்டு வகையான கிறிஸ்தவர்கள், there are two types of Christians, ரெண்டு வகை கிறிஸ்தவர்கள். ஒன்று வந்து ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்கள், இன்னொன்று ஆத்மாதம் செய்யலைன்னா நீ பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். நீ தசம பாகம் 10% கொடுத்தாலும் சரி, 20% கொடுத்தாலும் சரி. பாஸ்டர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அந்நிய பாஷையிலே ஒரு 5 நிமிஷம் ஜெபி அப்படின்னு. அந்நிய பாஷை வரம் கிடைத்தவர்கள் கையை தூக்கி காமிங்க, அப்படி கையை வச்சுருக்கணும். சரி, நான் தினமும் அந்நிய பாஷை மட்டும் இடையில வந்து அல்ல இல்லையா ஆமையெல்லாம் சொல்லாமல் 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையிலே ஜெபிப்பேங்கிறவங்க மாத்திரம் கையை வச்சுருங்க, மற்றவங்க கொஞ்சம் கையை இறக்கிடுங்க. ஆண்டவர் பார்க்குறார், உங்களுக்கு அப்படி அபிஷேகம் கொடுக்க போகிறார் இன்னைக்கு கொடுக்க போகிறார். 1 மணி நேரம் இப்படி அந்நிய பாஷையிலே ஜெபிப்பேன், வேறு எந்த வார்த்தையும் வராது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் கூட வராது, வேறு அந்நிய பாஷையிலே ஜெபிப்பேன். விசுவாசிகள் காணும், ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கு இப்படி இருக்குது, அது என்னன்னு தெரியல. அது 1 மணி நேரம் இல்லை, 1/2 மணி நேரம், இப்படின்னா காமன் நேரம். இங்கே பாஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க. இது வர எதுக்குன்னா, ஷபாலா மாஷாபாலா கதியான் துளவா, வாக்கு கிடங்காத பெருமிச்சுகளோடு ஆண்டவர் இடத்துல என்ன செய்கிறான், விண்ணப்பம் செய்து கொண்டிருக்குது. அது வந்து யாருக்கு தெரியாது, அப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாது. அப்போது அந்த வரங்களை பெற்றவர்கள் அந்த அந்நிய பாஷையிலே நின்று என்ன செய்யணும், நிறைய பேர் என்னென்னா முக்காடு போட்டு தான் ஜெபிக்கணும் இல்லை, நடந்து போகும்போது பஸ் ஸ்டாப்பில் இருந்து என்ன செய்யணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஷபல்லோ கந்தாலாமா. இது எங்களுடைய பழக்கம், நீங்களும் என்ன செய்யணும்,
அதான் ஜெபிக்கணும். உலகத்தார் உலகத்துக்குரிய காரியத்தை குறித்தே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். பென்ஸ்கார் போனால் பென்ஸ்கார் அழகாக இருக்கு, ஆனால் அதை பொருட்படுத்தாமல் என்ன செய்யணும்? அந்த அந்த கிருபை ஆண்டவர் என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறார், விரும்புகிற எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரும்புகிற எல்லாத்துக்கும் தேவன் கொடுப்பார், நிச்சயம் அவர் கொடுப்பார். அவர் சொன்னது என்னென்னா, ரெண்டு வேதம், சோல் வின்னிங், பேக் ஸ்லைடிங், ஆத்துமாதயம் செய்கிறவர்கள் பின்மாற்றம், பின்மாற்றம் அடைகிறவர்களுடைய உதாரணம் நான் சொல்லிடுறேன். யாரெல்லாம் ஊழியங்களை குறித்தும் ஊழியர்களை குறித்தும் பாஸ்டர்களை குறித்தும் இந்த உதட்டில் குறை சொல்கிறவங்க எல்லாம் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நான் யாரையும் குறையே சொன்னதில்லைன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க. நான் பார்க்கலை, இருதயத்தை பார்க்கிற தேவன். யார் இருக்கீங்களா? எல்லாம் பின்மாற்றம் அடையிறோம், அதனால தான் எழுப்புதலை பார்க்க முடியலை. வெளிநாட்டுக்கு போங்க, போங்க, போய் ஒரு ஆலயத்து முன்னாடி சனிக்கிழமை நில்லுங்க. ரோல்ஸ் ராய்ஸில் வருவான், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைகள் துணி எடுத்துகிட்டு வந்து துடைப்பாங்க, எல்லாம் எல்லாம் துடைப்பாங்க, துடைச்சிட்டு போயிடுவாங்க. ஒருத்தங்க வருவாங்க கக்கூஸ் போய் கழுவுவாங்க, ஃபெராரி காரில் வருவாங்க, 10 கோடி காரில் வருவாங்க, அதான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஒருத்தன் வருவான் ரோல்ஸ் ராய்ஸ், இந்த ஃபெராரி, அந்த ரோல்ஸ் ராய்ஸை பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான், பாஸ்டர் ஓட்டுங்க. ஐயா ஓட்ட முடியாது எங்களுக்கு, அப்படி தான் ஆடிக்கார் ஒருத்தர் கொடுக்குறேன்னாரு. நான் வேணான்ட்டேன், ஏன்னா இன்சூரன்ஸ் கட்டினா மாதத்துக்கு என்ன கட்டணும், வருஷத்துக்கு 6 லட்சம் கட்டணும், ஆனால் அதே தர்றேன்னு. வேணாம்ப்பா, நாங்களே போய் என்ன செய்கிறோம், 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு என்ன செய்கிறோம், இந்த ஊழியத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த காரில் வந்தால் எங்களுக்கு அதுவும் கிடைக்காது. வேணாம் வேணாம், நாங்கள் மத்திய பிரதேசத்தில் சர்ச்சு கட்டும்போது என்ன செய்யணும், ஒரு 20 சர்ச்சு 5-5 லட்சத்துக்கு கட்டி கொடுன்னு சொல்லியிருக்கிறோம். சரின்னு இருக்கார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெளிநாட்டில் அப்படி செய்வாங்க, அதனால தான் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்கணும். பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் 90 சைக்கிளில் வந்தார், நல்லா கொட்டாய் விடுங்க. பரவாயில்ல, கொட்டாய் விட்டால் கொஞ்சம் கையை வச்சு விடணும், அது வந்து பரவும். நீங்கள் விட்டீங்கன்னா எனக்கும் வந்துடும், இப்போ நான் விட்டேன்னா எல்லாரும் என்ன ஆயிரும், அது ஒரு ஆவி. என்ன சொன்னே தெரியலையே, பாச சைக்கிள் அங்கே தான் வருது, இங்கே பதில காணுங்க, இங்கே அட்டென்ஷன் இல்லையே. நான் 3 மணி இல்லை, 6 மணி 7 மணி தான் விடலான்னு வச்சுருக்கேன். எத்தனை பேர் 6 மணிக்கு போகலான்னு விரும்புகிறீங்க? அவங்கள தவிர மற்றவங்களாம் எஞ்சி போங்க, வீட்டுக்கு போங்க. நிறைய பேர் கை தூக்கியிருக்காங்க, மற்றவங்களாம் போங்க, கை தூக்காதவங்களாம். எங்கள் பாஸ்டர் சைக்கிளில் வந்தார், அடுத்து டிவி சுட்டி வாங்கினார், அடுத்து ஸ்கூட்டர் வாங்கினார், அடுத்து பைக் வாங்கினார், அடுத்து மாருதி கார் வாங்கினார், அடுத்து பெரிய கார் வாங்கினார், இப்போ இனோவாவில் வர்றாரு. எல்லாம் நம்ம போட்ட காசு, நம்ம போட்ட காசு. அப்போ உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது, நீ யாருக்கு போட்டேன்னு சொல்லிட்ட, பாஸ்டருக்கு போட்டேன்னு சொல்லிட்டல்ல, உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும், ஹவு கேன், கிடையவே கிடையாது, வரவே வராது. ஓம் பாஸ்டர் நல்லா இருந்தால் தானே நீ நல்லா இருப்ப, அரசன் நல்லா இருந்தால் தானே மக்கள் நல்லா இருக்க முடியும். பாஸ்டர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நீ எல்லாம் யார் சொல்லு, உன் வாயில் அந்த வார்த்தை வந்தால் இனி யார், நீ ஒரு கிறிஸ்தவங்களா, நீ அந்நிய பாஷை பேசுகிறாளா, யோசித்து பாருங்கள். அவங்க பால் தினகர மக கல்யாணம் நடந்துச்சு, அந்த சேலை எவ்வளவு தெரியுமா, 1.5 லட்சம் ரூபா. சரி, நீங்கள் எதுவும் காணிக்க அனுப்புறீங்களா? இல்லை இல்லை, அவங்க யாரோ காணிக்க அனுப்புறாங்க, 1.5 லட்சம் வாங்குறாங்க. பாஸ்டர் மோகன் சபை கட்டுறாரு, 400 கோடி. என் தம்பி தான் கட்டி கொடுக்குறான், அவன் தான் சீஃப், அந்த பெரிய அமெரிக்கன் கம்பெனியில் ஜிஎம், அவன் தான் முழுசாக கட்டுறான், 400 கோடி. 400 கோடி, இதை வந்து 400 இடத்துல ஒவ்வொரு கோடி கட்டலாம்ல, எப்படி வீணாக்குறாங்க, தேவையா, நம்ம காசு கொடுத்துருக்கோமா, அங்கே ஏதாவது தசமபாகம் அனுப்பியிருக்கீங்களா? இல்லை இல்லை, பேசாமல் இருக்க வேண்டியதானே. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது,
இதுதான் பின்மாற்றம் அடைகிறவர்கள். நம்ம கர்த்தர் என்ன நம்ம அழைத்திருக்கிறார், வாட் இஸ் த பர்பஸ், அவர் என்ன, தாயின் கருவில் உன்னை தெரிந்தெடுத்தவர். God is chosen you from the womb of your mother. உன பல வேளையில் நீ அழிக்கப்பட்டிருக்கலாம், நீ யோசிப்பார் எத்தனை இடத்துல தண்ணீரில் இறந்துருக்கலாம், அல்லனா மாற்றி ஊசி போட்டு இறந்துருக்கலாம், விபத்தில் இறந்துருக்கலாம், ஏதோ ஒரு காரணம், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஜீவனை வச்சிருக்கிறார். காரணம் என்ன? There must be a purpose. அவர் ஒருத்தரை தெரிந்தெடுக்கிறார்னா அது பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும், அதுதான் நம்ம லட்சியம், நம்ம கோல். அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன ஊழியம், இந்த ஊழியம், எதையும் பார்க்காதீங்க. நான் நல்லா சொல்கிறேன், செல்ஃபோனில் யூடியூப்பில் பிரசங்கம் கேட்குறத விட்டுருங்க, இதை படிங்க. ஒரு வருஷத்துக்கு 4 தடவை படிக்கணும். எத்தனை தடவை? 4 தடவை. ஏன்னா நான் 4 தடவை படிப்பேன் குறைஞ்சது. இவ்வளோ ஊழியத்துலையும் எங்கள் பாசெல்லாம் கேட்பாங்க, எப்படினே படிக்கிறீங்கன்னு. நான் இரவு என்னுடைய படுக்கைக்கு போகிற டைமை கேளுங்க, அவர் சொல்லுவார், சொல்லுங்கள் பாசு, 9 to 9:30 போயிடுவேன். ஏன்னா அதிகாலையில் கத்தரை தேடுறோம், அவ்வளோதான், தேடணும். நான் சொல்ல மாட்டேன் டைம், ஏன்னா சொன்னால் அது பிரச்சனை. அதனால தான் சீக்கிரமாக ஏர்லி டு பெட், ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குது, ஏர்லி டு ரைஸ். இன்றைக்கி இந்த செல்ஃபோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்நேரம் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் ஆன்லைனில் இருப்பாங்க. இந்நேரம் மணி என்னாச்சு, நம்ம இரவு ஜெபிச்சுட்டு இருக்கோம் மக்களுடைய ரட்சிப்புக்காக, நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்நேரம் ஆன்லைனில் இருப்பாங்க. எவ்வளோ ஒரு பரிதாபம், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நம்மளுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கார், அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஓட போகிறோம். மத்தேயு 7:1 எடுத்தவர்கள் வாசிக்கலாம், அங்கே டிஸ்பிளே போடுவாங்களான்னு தெரியல. சரி, 7:1 கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும், அப்போ தான் நான் சீக்கிரம் ஓடுவேன். நல்லா கேளுங்க, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கா. ஆண்டவர் உங்களை குற்றவாளின்னு சொல்ல மாட்டார் எப்போ, நீ மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்க்காமல் இருந்தா. இதை தான் சங்கீதம் 32:1-2 எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டது அப்படியே வரும், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். மத்தேயு 7:1 வந்துருங்க திருப்பி. மற்றவங்களை குற்றவாளி என்று நீங்கள் தீர்க்காதுங்க, அப்போ நீங்களும் என்ன செய்யப்படுங்க, தீர்க்கப்படவே மாட்டீங்க. யாரையும் குற்றவாளி என்று சொல்லாதீர்கள். அடுத்த 7:2, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி உன்னை நான் நியாய தீர்ப்பில் உன்னை எப்படி தீர்ப்பேன்னா, நீ மற்றவர்களை எப்படி நீ தீர்க்கிறியோ அதேபடி தான் நான் என்ன செய்வேன், பொண்ணை நான் தீர்ப்பேன். நீங்கள் மற்றவர்களுக்கு அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கு அழைக்கப்படும். அதனால் எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிற நாங்கள் எந்த இதையும் யாரையும் குறை சொல்கிறதில்ல. ஏதாவது எங்கள் டீமில் நிறைய பாஸ்டர்ஸ் உண்டு, சொன்னாலும் நீங்கள் நிறுத்திடுங்கன்ற ஒன்றும் சொல்லாதீங்க, செய்யட்டும், அவங்க செய்கிறத செய்யட்டும். அதை பற்றி குறை சொல்ல, நம்மளுடைய தரிசனம் குறை சொல்ல சொல்ல நம்மளுடைய தரிசனம் என்ன ஆயிரும், அவிந்து போக ஆரம்பித்தோம். நம்ம எதற்கு தேவன் அழைத்திருக்கிறார், கிராம ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா, வாலிப பிள்ளைக்கு அழைச்சிருக்காரா, உன்னை வந்து என்னது கற்பழிப்பில் வரக்கூடிய அந்த இதுக்கு பாப்பா உன்னை அழைச்சிருக்கிறாரு, அந்த மாதிரி அழைத்திருக்கும் போது நம்ம அதில் உக்கரான பொறுப்போடு நம்ம இருக்கிறோமா என்று பார்க்க தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், மனிதர்களை பிடிப்பதர்களாய் நம்ம மாற வேண்டும் என்றால் 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி 3 எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன், கிட்டத்தட்ட 2:35-2:40 ஆகும். சரி பரவாயில்ல, நீங்களும் 3 மணினால இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய பேர் மண்டே அப்படி லைட்டாக தான் ஆட்டுறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்ல பலன் தருவார். முதல் காரியம் ஜபம், 2வது காரியம்
மூன்றாவது காரியம், மூன்று காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம். முதல் காரியம் நம்ம ஜபம். பில்லி கிரகாம் அவருடைய வாழ்க்கையில் 3 கோடி பேர் ஆத்துமாதயம் செய்தவர். அவர்கிட்ட கேட்கும்போது, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் பிளஸ்ஸிங் அப்படிங்கும்போது, அவர் சொன்னது 3 காரியம், ப்ரேயர், 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 அவ்வளோதான், ப்ரேயர். அதை தான் ரோமர் 12:12 சொல்லுது, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டு. ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறதுனா என்ன அப்படின்னா, 2 ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து 1943 2 சகோதரிகள், ஒரு சகோதரிக்கு வயது 78, ஒரு சகோதரிக்கு வயது 76. பெக்கி ஸ்மித், நல்லா பார்த்துக்கோங்க பெண்கள், நல்லா கவனிங்க, பெக்கி ஸ்மித் என்ற சகோதரி கண் பார்வையற்றவர், வயது 78. கிறிஸ்டைன் ஸ்மித்து ஆர்த்ரைட்டிஸ் வியாதி, முழங்கால்கள் இந்த இதெல்லாம் ரொம்ப மடக்கினா வலிக்கும், அவங்களுக்கு 76 வயது. ஞாயிறு ஆராதனைக்கு போகிறாங்க. போகும்போது அந்த கிறிஸ்டைன் ஸ்மித் சொல்கிறாங்க, இன்றைக்கி ஆலயத்தில் நிறைய இளைஞர்களை காணோம். எங்கே போயிருக்காங்க, வேர் ஆர் த யூஸ், எல்லாம் வயசானவங்க 40 வயசுக்கு மேலே தான் நம்ம ஆலயத்தில் இருக்காங்க. எங்கே? ஸ்காட்லாண்டு தீவு, இங்கிலாந்து தேசம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்காட்லாண்டு தேசம், அது பக்கம் ஹெப்ரைட்ஸ் தீவுன்னு ஒரு தீவு. அந்த தீவில் அவங்க ஆலயத்தில் 40 வயசு கீழே காணோம். வேர் ஆர் த யூஸ்? அப்போ நீ பாரப்பட்டிருக்கீங்களா? எத்தனை வாலிப பிள்ளைகள் இருக்கு, வாலிப பசங்க எங்க? வேறாது எங்க நம்ம பிள்ளைய வரமாட்டேங்கிறாங்க. ஒரு வாலிப பையன் இருக்கிறான், 2-3 பேர் இருக்கிறாங்க, ஆனால் பிள்ளைகள் இருக்கான், பையங்க எங்க? அந்த பாரம். திருப்பூர் மாவட்டத்தில் 34 லட்சம் பாஸ்டர் கேட்கறது வெறும் 10,000 தான் கேட்குறாரு, நாங்கள் 1 கோடி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், 10,000 கேட்குறாரு. அதே கிடைக்குமா அப்படின்னு என்னது மைண்டில், சிலவங்க மைண்ட்லலாம் இருக்குது, சின்னவன் 1000 பலத்த ஜாதி. சின்ன சபையை எப்படி இருக்கணும், நாங்கள் அப்படி தான் ஜபிக்கிறோம். சின்ன சபைனா எப்படி இருக்கணும், ஏன்னா இங்கே மக்கள் தொகை 144 கோடி, அவ்வளவு மக்கள். ஒன்றே ஒன்று தான் செய்யணும், மேலே பிரேக் பண்ணணும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடமையை நம்ம கொள்ளையடிக்கவே முடியாது. நம்ம என்ன கூக்குரல் பட்டாலும் சரி, எப்படி வந்து பாட்டு பாடி ஆடுனாலும் சரி, நம்ம ஆட வேண்டிதான், கீழே விழ வேண்டிதான், எல்லாம் போகணும். ஆனால் மக்கள் வரமாட்டான். இந்த சபையிலேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க. ஏசி சபை போட்டால், ஏசி போட்டு சாப்பாடு போட்டால் கொஞ்சம் கூடும். ஆமாம், அதெல்லாம் செய்யலாம், ஆனால் மேலே உடைக்கப்படாது. அந்த 2 பேரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்லலை, போய் ஏன் வரல, எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, மதுபான கடைக்கு. அந்த நாட்களில் இப்போ தாய்லாந்து ஒரு நாடு இருக்குது, அந்த தாய்லாந்தில் பாட்டியாலா தெருன்னு இருக்கு. இந்நேரம் இந்த 2 மணிக்கெலாம் பயங்கர பீக்கில் இருக்கும் அந்த பாட்டியாலா ஸ்ட்ரீட்டு. வெளிநாட்டு போனால் போங்க, போய் அந்த பாட்டியாலா தெருவை போய் பாருங்கள். நான் மும்பை அதெல்லாம் பார்க்க வச்சேன்னா, பாசஸ்லாம் போனான், என்ன மாதிரி உயர உயரமாக தான் இருப்பாங்க பிள்ளைகள், நல்ல உயரமாக இருப்பாங்க, சின்ன உடைகள், 2 உடை தான் போட்டிருப்பாங்க, ரோட்டில் நிற்பாங்க, பின்னாடி பார், அதுக்கு பின்னாடி சூதாட்ட மையம். இவங்க எந்த பாருக்கு கூட்டு போகிறாங்களோ அந்த பாரில் 2-3 பிள்ளைய வந்துடுவாங்க. நான் 2-3 பேர் இருந்தாங்கன்னா, குடிக்கிறது எவ்வளவு உயர்தரமான மதுபானங்கள், 2 லட்சம் 5 லட்சம் ஒரு பாட்டில், உயர்தர மதுபானங்கள் எல்லாம் இருக்கும். அதில் 20% கமிஷன் அந்த பிள்ளைகளுக்கு போயிடும். சூதாட்டத்துக்கு போகிறாங்க, $10,000 ஒரே நாளில் இழப்பாங்க, $50,000 இழப்பாங்க, 10 லட்சம் ரூபா நம்ம கணக்கில், 10 லட்சம் ரூபா ஒரே நாளில் சூதாட்டத்தில் இழப்பாங்க. யாருன்னா உலக செல்வந்தர்கள் நிறைய பேர் வர்ற இடம். அதே போல தான் அன்னைக்கு ஹெப்ரைட்ஸ் தீவு, 1940 50 ரெண்டு பெண்மணிகள், எந்த நேரம், 10 மணியிலிருந்து காலையில் 3 மணி வரைக்கும் சூதாட்டம் நடக்குது, இப்படிப்பட்ட விபச்சாரங்கள் நடக்குது, மதுபானங்கள் நடக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வாரத்துக்கு 2 நாள் வை நாட் பி சாக்ரிஃபைஸ், 2 இரவை நம்ம ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு. வயதானவர்கள், 78 வயது பெக்கி ஸ்மித்தும், 76 வயது கிறிஸ்டைன் ஸ்மித்தும் தீர்மானம் பண்ணி ஜபிக்க ஆரம்பித்தாங்க. எல்லா செவ்வாய்க்கிழமை, எல்லா வெள்ளிக்கிழமை, ஒரு வாரத்துக்கு 2 நாள், 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும். அங்கே எப்படி குளிருங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, போனவங்களுக்கு தெரியும், பயங்கர குளிர்காலங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க ஜெபித்தது 1 வாரம் இல்லை,
ரெண்டு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ரெண்டு மாதம் இல்லை, ஒரு வருடம் இல்லை, ரெண்டு வருடம் இல்லை, ஆறு ஆண்டுகள். ஆறு ஆண்டுகள் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிப்பட்ட பெக்கி ஸ்மித் ஆண்டவர் எழுப்பணும். அப்படி உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்டின் ஸ்மித் ஆண்டவர் எழுப்பணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னைக்கு சில பேர் மேலே, யார் விரும்புகிறாங்களோ அவங்க மேலே விழும், அவங்க மேலே விழும், அவங்க ஜெபிக்க போகிறாங்க. திருப்பூர் பட்டணத்துக்கு அதுதான் வேணும். மோகனனை வந்து கூட்டம் நடத்துறதுலையோ, பாஸ்டர் மோகன் வந்து கூட்டம் நடத்துலையோ, எடின்புரோ வந்து கூட்டம் நடத்துலையோ, நான் வந்து இல்லை, நீங்கள் என்னைக்கு ஜெபிக்க போகிறீங்க. ஜெபிக்கணும்னா முழங்கால் போட்டு ஜெபிக்கணும் தேவையில்லை, நடந்துகிட்டே ஜெபிக்கலாம், உட்கார்ந்து ஜெபிக்கலாம். பாரந்தான் ஆண்டவரே. இந்த என்ன நடந்தது தெரியுமா, 1950 டன்கன் கேம்பல் என்ற ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் ஆண்டவர் அங்கே அனுப்புகிறார். சாதாரண தீவு, அவர் அமெரிக்கா எல்லா பக்கமும் போகிறவர், அங்கே அனுப்புகிறார். ஒரு ஆண்டு ஆண்டவர் அங்கே உட்கார வைக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இதே மாதிரி இரவு நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் சாயந்தாலம் முடிக்க வேண்டியது, 8-9 முடிக்க விடலை, அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மணிக்கு, இரவு ஒரு மணிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. காலையில் 6 தான் முடித்தாங்க அவங்க. அந்த ஒரு மணிக்கு மதுபானத்தில் வேசித்தனத்தில் இருக்கக்கூடிய 200 இளைஞர் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த இளைஞர்கள்லாம் மது போதையில் என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வர்றாங்க, வந்து சர்ச்சில் வந்து உருள்றாங்க. ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி பாவி, பொம்பளை பிள்ளை ஐயா நான் பாவி பாவிங்கிறாங்க. என்ன நடந்தது, மதுபான கடைகள் மூடப்பட்டது, யாரும் போகல. கேளிக்கை மையங்கள் மூடப்பட்டது, யாரும் போகலை. விபச்சார மையங்கள் மூடப்பட்டது. இது சரித்திரம், திஸ் இஸ் எ ஹிஸ்டரி. டாஸ்மார்க் கடை மூடணும்னா நீ முழங்கால் படியிடு. கர்த்தர் ஸ்டாலினுடைய இருதயத்தில் பேசுவார், துர்கா ஸ்டாலினோட பேசுவார், மூட சொல்லுவார், மூடுவாங்க, கர்த்தர் செய்வார். குஜராத்தில் மூடியிருக்கு, நாகாலாந்தில் மூடியிருக்கு, பீகாரில் மூடியிருக்கு. நம்மளுடைய மாநிலமும் மூட சொல்வார். என்னைக்குன்னா நீ உறுதியாய் ஜெபிக்கணும், அது நடக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். மகள் எதுக்கு அபிஷேகம்னா நடக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் நமக்கு மேலே ஊற்றணும். ஜபம் ஜபம் ஜபம். 1940 நடந்த சம்பவத்தை தான் சொல்லிட்டு உங்களை உற்சாகப்படுத்தி ஜெபிக்கிற அந்த அபிஷேகம் நம்ம மேலே விழ, அதுதான் எங்களுடைய தரிசனம். 1940 30 மாணவிகள் இறையியல் கல்லூரியில் படிக்கிறவங்க சுற்றுலாவுக்கு இங்கிலாந்து தேசம். இங்கிலாந்து தேசம் வந்தால் எல்லாருமே ஜான் வெஸ்லியினுடைய இதுக்கு போவாங்க, அருங்காட்சியம் வச்சுட்டாங்க அவங்களுடைய வீடை. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் காமிச்சிட்டு, மேலறை ஒன்று இருக்குது ஜான் வெஸ்லியோட படுக்கை அறை, அதில் இந்த மாதிரி இது மாதிரி இல்லை, இவ்வளோ கனமான பெரிய ஜம்முக்கலை மாதிரி மேட், ஏன்னா குளிர் பிரதேசம். அதில் அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கு அப்படி வச்சு ஜெபிப்பார், கையை பெட்டில் வச்சு கீழே ஜெபிப்பார். அவர் ஜெபிச்சதுனால இவ்வளோ பெரிய மேட்டில் குழி விழுந்துருச்சா, எது விழுந்துருச்சு, குழி. சாதாரணமாக ஜெபிச்சா குழி விழாது, முழங்கால்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஆட்டி ஆட்டி ஜெபிச்சிருக்கணும். எதுக்குன்னா இங்கிலாந்து தேசத்தை தாரும் ஐயா, இங்கிலாந்து தேசத்தை தாரும் ஆண்டவரே. லார்ட் கிவ் மீ திருப்பூர், லார்ட் கிவ் மீ, இதுதான் ஜபமா இருக்கணும். லார்ட் கிவ் மீ திருப்பூர், திருப்பூரில் ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. வேற எதுவும் நீங்க போட்டு அழுப்பாதீங்க ஆண்டவர்ட்ட, அழுங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்காக நான் ஜபிக்கிறேன், ஆத்துமாக்களை தாரும் ஐயா, தாரும் ஐயா, அப்படியே அழுது ஜபிங்க. அந்த மனிதன் அங்கே ஜெபிச்சதை, இதனால தான் 1700 ஜான் வெஸ்லியின் மூலம் ஒரு பெரிய வல்லமை அப்படின்னு. அப்போ ஒரு ஒரு வாலிபன், 30 29 பார்த்துட்டு போயிட்டான். ஒரு வாலிபன் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிறான். இங்கே எல்லோரும் வந்தாச்சு, பஸ்ஸில் பார்த்தா 29 இருக்கிறாங்க அடுத்த இடத்துக்கு போகிறக்கு. ஒரு வாலிபனை காணோம். அந்த ப்ரொஃபஸர் வந்து, அந்த பேராசிரியர் வந்து மேலே கீழெல்லாம் பார்த்துட்டு மேலே போகிறார். அந்த வாலிபன் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கரங்களை உயர்த்தி அவன் சொன்ன வார்த்தை என்னென்னா, டூ இட் அகைன் ஓ லார்ட்,
Do it again through me. The pastor சொன்ன நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் மூலம் எழுப்புதல் வரட்டும், என் மூலம் என் சபை மூலம் வரட்டும், என் மூலம் வரட்டும். அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, டு இட் த்ரூ மீ ஓ லார்ட். கேன்சர் வியாதி நான் ஜெபிச்சா என்ன செய்யணும்? சுகமாகணும். அந்த மகிமை யாருக்கு போகும்? ஆண்டவருக்கு தான் போகும். இன்னைக்கு நாங்கள் வரும்போது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட், பஸ்காரெல்லாம் பதறி வர்றோம், எங்கள் வண்டி டேமேஜ் ஆயிருக்கு. ஒன்றும் சொல்லலை, நாங்கள் கிளைம் பண்ணிக்கிறோம் இன்சூரன்ஸில். போ, சமாதானத்தை போ, மீதி வர்றதை நீ கொடு அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, கொடுன்னு சொல்லிட்டேன். அவன் கையெடுத்து கும்பிட்டு, அங்கே இருக்கிறவங்களாம் என்னென்னா கேட்குறாங்க, அங்கே பின்னாடி இருக்கிறட்ட, நீங்கள் எதுக்கு எங்கே போகிறீங்க? ஜபத்துக்கு போகிறோம். அவங்க ஒரே வார்த்தை, கிறிஸ்தவங்க எவ்வளோ அருமையாக போகிறாங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. கண்டறியாதவங்களை எழுப்ப முடியுமா? முடியும். நீ வாங்க, மத்திய பிரதேசம் வாங்க. 4th-4th stage கேன்சர் எல்லாம் எங்கள் மிஷினரிகள் ஜெபம் பண்ணி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நம்மனால முடியாது? நான் செஞ்சிருக்கேன். ஏன் நான் ஜெபிச்சு, ஒரு லேடி இருக்காங்க 4th stage தாம்பரத்தில், இன்னும் நான் போய் பார்க்கல, என்னை பார்க்கணும் துடிக்கிறாங்க. உங்கள் சர்ச்சுக்கு போய் உங்கள் காணிக்க அங்கே வைங்க போதும். கீதா 52 வயசு 53 வயசு இருக்கும். ஏன் முடியாது? முடியும். நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆத்தும பாரத்தை தாருங்க. அந்த மனிதன் சொல்லுங்க, டூ இட் அகைன் ஓ லார்ட், டூ இட். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, ஒரு 1700 ஒரு சகோதரி ஒரு குடும்பத்தில் 25வது மகளாக பிறகுறா. 25வது பேர். இப்போ பொம்பளை பிள்ளையெல்லாம் சொல்லுது, நான்லாம் ஒன்லி ஒன் பேபி தான், அதுக்கு மேலாம் பெற்றுக்க மாட்டேன். நாங்கள் 25வது பேபியாக ஒரு வருது. அது வெஸ்லிங்கிறவரை கல்யாணம் பண்ணி, சூசன்னா வெஸ்லி அவங்க பேர். அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா 19 பிள்ளைங்க. அதில் வறுமையில் சில நோய்களில் 10 பிள்ளைங்க இறந்து போச்சு. 9 பேர். அந்த 9 பேருக்கும் டெய்லி போய் அந்த சூசனா வெஸ்லி தலையில் போய், அவங்க தூங்க போக ஆரம்பித்தோடனே தலையில் கை வச்சு 10 நிமிஷம் ஜெபிப்பாங்களாம். இதுதான் உறுதியாய் ஜெபிக்கிறது. நான் சொல்லித்தர்றேன், உறுதியாய் பெண்கள் வந்து அதை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் கூட நிறைய பெண்கள், நூற்றுக்கணக்கான பெண்கள் ஜெபிக்கிறவங்க, அவங்களுடைய வசதியில் அவங்களுடைய சம்பத்தில் உதவி செய்கிறவங்க நிறைய கூடையே இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க இப்படி ஜெபிக்கிறாங்க. 9 பிள்ளைக்கும் ஒரு நாளைக்கு ஜெபிக்கணும். எத்தனை நிமிஷம் எத்தனை சொல்லுங்க? 90 நிமிஷம், 1.5 மணி நேரம். இதில் உங்கள் பிள்ளைக்காக நான் 10 நிமிஷம், எனக்கு ஒரு பிள்ளை தான், அதனால் 2 பிள்ளை தான், நீங்கள் 2 பிள்ளை. 20 நிமிஷம் நான் தொடாமல் விடாமல் டெய்லி ஜெபிப்பேங்கிறவங்க தாய்மார்கள் தகப்பன்மார் கை தூக்குங்க. ஒரு 5 பேர் 4-5 பேர் 7-8 பேர் வருது, அவ்வளோதான். இப்போல்லாம் என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, லார்ட் ஐ ப்ரே ஃபார் மை டாட்டர், பிளஸ் ஹர் ஓ லார்ட், தேங்க் யூ ஃபார் பிளஸ்ஸிங் ஓ ஃபாதர் காட், ஐ ப்ரே ஃபார் மை சன், கிவ் மீ அ குட் ஜாப் ஓ ஃபாதர் காட், ஆண்டவரே அவனுக்கு நல்ல வேலையை கொடுங்க, 1 லட்சம் ரூபா சம்பளத்தில் கொடுங்க, அவ்வளோதான், தேங்க்யூ லார்ட். இது உறுதி கிடையாது. இது உறுதி இல்லை, உறுதியான ஜபம் இல்லை. உறுதியான ஜபன்னா அந்த அம்மா ஜபிச்சது. ஜபிச்சதன் விளைவு என்ன தெரியுமா? அந்த ஜான் வெஸ்லியை ஆண்டவர் எழுப்பினார், அவருடைய தம்பி சார்ல்ஸ் வெஸ்லியை எழுப்பினார். உங்கள் பிள்ளைகள் அங்கே போகணும் இங்கே போகணும்லாம் நீங்கள் ஜபிக்காதீங்க. சார்ல்ஸ் வெஸ்லியை மாதிரி ஆண்டவரே உருவாக்குங்க, ஜான் வெஸ்லிய மாதிரி உருவாக்குங்கப்பா, ஜான் நாக்ஸ் மாதிரி ஆண்டவரே ஸ்காட்லாந்து தேசத்தை தாரும் அல்லது என எடுத்துக்கொள்ளோ, கிவ் மீ ஸ்காட்லாந்து. அப்படிப்பட்ட உன்னதமான ஊழியர்களை எழுப்பும் ஆண்டவரே. இல்லைன்னா இந்த பையன் எனக்கு வேண்டாம், எழுப்பும். ஆண்டவர் வேண்டானே சொல்ல மாட்டார். உயிரை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர், அதற்காக என்னது 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினவர், விடமாட்டார். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏன்ட்ட வந்து ஜெபிக்க வேண்டாம். குடிக்கிறான்னு, குடிக்கிற பிள்ளை இருக்கா, கவலைப்படாத. அந்த குடியின் ஆவி, அவனை குடியில் வெறிக்க வைக்கிற ஒரு ஆவி இருக்குது. விபச்சாரத்தில் இருக்கிறாங்களா, கவலைப்படவே படாதீங்க. ஈரோட்டில் நான் பவானியில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் போகிறேன், 70க்கு மேலே ஜெபிக்க வந்தாங்க. 10 பெண்கள் சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் ஹேவிங் எ இல்லீகல் ரிலேஷன்ஷிப். அதே நிறைய பேர் இங்கேயும் இருக்கிறாங்க. கவலைப்படாத, அவன் பின்னாடி இருக்கக்கூடிய விபச்சாராவிய உன் முழங்கால்கள் துரத்தும். நீ யாரையும் நம்பாத,
கர்த்தரை நம்பு. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாத. நீ என்கிட்ட சொன்னா நான் ஐ வில் ப்ரே, இந்த இடத்துல ஜெபிப்பேன், போயிருவேன், பாரப்படுவேன், முடிஞ்சது. பாஸ்டர் சொன்னா பாஸ்டர் அந்த நேரம் ஜெபிப்பார். அவருக்கு அடுத்த வேலை, உனக்கு என்ன வேலை? வாட் இஸ் த பர்பஸ்? நீ என்ன செய்யணும்? உத்தரவாதம் எடுத்து ஜெபி. அவன் விபச்சாரம் பண்ண கவலைப்படாத. அந்த விபச்சார ஆவியை விரட்டு. ஆண்டவரே, நான் விரட்டுறேன், நான் விரட்டுறேன்ப்பா, நீங்கள் இறங்குங்கப்பா. அந்த அந்த பிள்ளையை இந்த இடத்த விட்டு நீங்கள் தூக்குங்க. ஆண்டவர் தூக்குவார், நிச்சயம் செய்வார். வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் யாரும் தெரியாமல் இருக்கிறீங்க. He is the greatest God. நான் தான் எப்போதும் ஆலயத்துக்குள்ளே எங்கே போனாலும் சரி செருப்பு போட மாட்டேன். நீ வெளிநாடுகளில் நீங்கள் போனீங்கன்னா செருப்பு போட்டிருப்பாங்க. நிறைய சர்ச்சஸில் சென்னையில் போட மாட்டேன். திருமணத்துக்கு போனால் கூட போட மாட்டேன். என் பக்தி வைராக்கியம், என் ஆண்டவர் உலாவுற இடம், என் தேவன் உலாவுகிற இடம், என் தனிப்பட்ட வீட்டில் எப்போதும் செருப்போட்டு தான் இருப்பேன். என் ப்ரேயர் ரூமுக்குள்ளே உள்ளே போனேன்னா செருப்பை வெளியே போட்டு தான் நான் உள்ளே போவேன். வென் ஐ ப்ரே, செருப்பை கலத்தி போட்டுருவேன். அந்த பக்தி வைராக்கியம் உறுதி நமக்கு வேண்டும். அன்னைக்கு அந்த பெண் ஜெபிச்சனால தான் ஜான் வெஸ்லி ஆண்டவர் எழுப்பினார், சார்ல்ஸ் வெஸ்லி எழுப்பினார், மெத்தடிஸ்ட் என்ற ஒரு பெரிய திருச்சபையை உலகம் எங்கும் ஆண்டவர் எழுப்பினார். அன்னைக்கு இங்கிலாந்து தேசத்தில் மெத்தடிஸ்ட் சர்ச் உருவாக்கின பின்பதாக எத்தனையோ மெத்தடிஸ்ட் மிஷனரிகள் உலகம் எங்கும் போனார்கள், ஆயிரக்கணக்கில் போனார்கள். காரணம், அந்த சூசன்னா வெஸ்லி என்ற தாயாரினுடைய கண்ணீர், அந்த கண்ணீர் ஜபம். இதுதான் உறுதி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எல்லார் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உறுதியாய் ஜபிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும், கிருபை எங்களுக்கு தாரும், கிருபை எங்களுக்கு தாரும், அந்த வல்லமை எங்களுக்கு தாரும், அந்த வல்லமை எங்களுக்கு தாரும். ஆமென், ஆமென். ரெண்டாவது காரியம், நம்மளுடைய தரிசனம் எப்படி இருக்கிறது? அந்த தரிசனத்தில் நம்ம நிலைத்து நிற்கிறோமா? அந்த தரிசனத்தில் நம்ம நிலைத்து நிற்கிறோமா என்று பார்க்கணும். ரெண்டு பேதுரு 1:10. ரெண்டு பேதுரு 1:10. உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளதையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறுவதில்லை. உங்கள் அழைப்பு என்ன? உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்ன? இதுக்கு முன்பதாக ஒரு 4-5 முன்னாடி வரும், அதிலிருந்து வாசிங்க. இப்படி இருக்க நல்ல ஜாக்கிரதையா இருக்கணுமா? விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்துக்கு பின்பதாக அன்பு. இந்த எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருக்கணுமா? அடுத்து, இந்த எல்லாவற்றையும் நீங்கள் உண்டாயிருந்து பெருகினால், இந்த காரியத்துல நீங்க பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இதுதான் ரகசியம். இந்த விசுவாசம், அன்பு, சகோதர சிநேகிதம், அதில் நீங்கள் தியானம் பண்ணுங்க. அது ஒரு பெரிய இது, 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். அதில் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களை கனி கொடுக்க வைப்பார். கனி கொடுக்க வைப்பார்னு என்னென்னா, எல்லா நேரத்துலையும் சாந்தமாக இருக்கிறது. நீங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு பாருங்க, நான் கோபப்படவே மாட்டேன். என்னுடைய மகள், மூத்த மகளுடைய திருமணத்துக்கு முன்னாடி அவள் அணிந்திருந்த நகை மிஸ் ஆயிடுச்சு. கார்லேருந்து இறங்கும் போது இப்படியே மிஸ் பண்ணிட்டா, ஏதோ ஒரு நகை. நிச்சயத்துக்கு காணும், அவங்க தான் மார்ச்சில் வர்றாங்க போலன்னா அந்த பாஸ்டர் ஆர்தர் செல்லராஜா. ஆமாம், மார்ச்சில் வர்றாங்க. பெரிய சபை, ஒரு 10,000-15,000 பேர் இருக்கக்கூடிய சபை. அங்கே தான் என்னுடைய மகள் வந்து திருமணமாகி போயிருக்கிறாள். அவள் தங்கச்சி காணும், இங்கே வந்து மொதல் நாள் நடந்துக்கிட்டு இருக்கு ப்ரேயர்லாம். என்னம்மா காணும் அப்படின்னா சொல்ல மாட்டேங்கிறா. அந்த ஊழியத்தில் இருக்க 2-3 பசங்க சொல்கிறாங்க, காணா போயிடுச்சு,
அந்த இடத்துல உள்ள கேமரா வச்சு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். கார்லேருந்து போனோன்னே ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாரு. நான் ஒரே வாட்ச் சொன்னேன், கடவுள் அவர் எதுக்கோ கொடுத்துருக்கிறார். அவர் பாவம் ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு வியாதியோ தகப்பனுக்கு வியாதியோ அந்த இதை வச்சு சில லட்சங்கள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாமா, அதை பற்றி கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அதை பின்னாடி போய் கேஸ் கொடுக்காதீங்க. அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, அவள் யாருன்னு தெரியுது, ஆனால் என்ன செய்ய வேண்டாம், கேஸ் கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான், கர்த்தர் அதை அனுமதித்தார். அவ்வளோதான், கோவப்படக்கூடாது. கோவப்படுறதுனால என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறதில்ல. மற்றவங்க செய்கிற ஒருத்தவங்க உடச்சிட்டாங்க, சரி, அது யார் செய்த தவறு, அவர்கள் செய்த தவறு, நீ ஏன் கோவப்படுற? மற்றவர்கள் செய்கிற தவறுக்கு நாம் ஏன் கோவப்பட வேண்டும்? கோவப்படக்கூடாது. கனிகள், நான் சொல்கிறது அதான், இப்போ இந்த கனிகளாக நம்ம எப்படி இருக்கோம், நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம். அப்போ நம்ம அழைப்பை தெரிந்து கொள்ளணும், நம்ம எதற்காக ஆண்டவர் நம்ம அழைத்தார். முதல்ல மனுஷரை பிடிப்பதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ நம்ம மனுஷரை பிடிக்கிறவர்களாக இருக்கணும்னா ஜபம் இருந்தால் தான் மனுஷரை பிடிக்க முடியும். ஜபம் இல்லைனா பிடிக்க முடியாது. பென்சகோலா ஒரு பட்டணம் அமெரிக்காவில், நல்லா கவனிங்க, பென்சகோலா பட்டணம். இதே மாதிரி மாஃபியா கும்பலங்க மெக்சிகோ வளைகுடாவில், அமெரிக்காவினுடைய கீழ்ப்பகுதி வளைகுடா, கீழே மெக்சிகோ, அங்கிருந்து லத்தீன் அமெரிக்கா, தென் அமெரிக்காவிலேருந்து நிறைய போதை வஸ்துகள், அதாவது ராஜ போதை. இங்கே யாருக்கும் தெரியாது அது. சில போதையெல்லாம் வந்து 1 கோடி வந்து அமெரிக்காவில் வந்து 15 கோடி, ஒரு கிலோ 15 கோடி, 20 கோடிக்கெலாம் விற்கப்படுகிறது. 1 கோடியை ஒரு கிலோ கொண்டு போனால் 15 கோடி சம்பாதிச்சிடலாம். அதனால் நிறைய நடக்கும், சூதாட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ ஏஜி சர்ச், இங்கே ஏஜி சர்ச் பாஸ்டர் யார் இருக்காங்களா? யாரும் இல்லை. சரி, அந்த ஏஜி சர்ச் அங்கே எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அங்கே அமெரிக்காவில். நம்ம இந்தியாவில் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, அமெரிக்காவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணபோது அந்த பாஸ்டர் வந்து என்ன செய்கிறார், அந்த பென்சகோலா பட்டணத்துக்கு வர்றார். வந்த சபையில் வந்து பார்க்குறாரு, 3000 பேர். எத்தனை பேர்? 3000. அமெரிக்காவில் வந்து 5-10 குடும்பம் இருந்தால் போதும். எத்தனை குடும்பம்? 10 குடும்பம் இருந்தால் காணிக்க கிட்டத்தட்ட 6-7 லட்சம் ரூபா வரும். இந்த பாஸ்டர்கள்லாம் அங்கே போனால் நிம்மதியாக இருக்கலாம், ஏன் இங்கே உட்காந்து மல்லு கட்டுறாங்கன்னு தெரியல. ஆண்டவர் மல்லு கட்ட வச்சுட்டார். இவங்களுக்கு கொடுத்த தாளந்துகள்லாம் இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணால் உண்மையாக நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். கீழே உட்காந்துருக்கிறாங்க, பரவாயில்ல. ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று, பாவம் இது ஒரு பயங்கரமான மோசமான இது, விபச்சாரம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, பயங்கரமான ஜாதி வெறி பிரித்த ஒரு பயங்கரமான ஒரு இது, அடுத்து ஆர்எஸ்எஸ்னுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், சீக்கிரம் யாரும் வெளியே வர முடியாது அப்படிப்பட்ட இடம். இவங்கெல்லாம் பேசாமல் ஏதோ ஒரு விசா வாங்கி அங்கே போய் அப்படியே என்னது, லார்ட் இஸ் மை ஷப்பர், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அது அவ்வளோதான், த லார்ட் இஸ் மை ஷப்பர், அப்படிலாம் கத்த வேணாம். த லார்ட் இஸ் மை ஷப்பர், இஸ் ஆல் வான், God will provide everything. Do not worry about anything future. God will give everything. Avna pastor is wonderful. Abdin ahama romba adu vaadu 10 lakham ukandittu sonna mari adutha naal maaluk polam Canada la poi Niagara neel velchi paakalam pastor amma sandosama irukalam inge ukandu mallu kettikittu cycle la vandaru ipo Innova car vaangitaar undu unga panjayathil. அவர் 3000 பேர் இருக்க திருச்சபை அழுகிறார். வேர் ஆர் 1,97,000? அந்த பட்டணம் 2 லட்சம், எங்கே? 1,97,000 பேர். இப்போ உங்கள் பட்டணம் 34 லட்சம், உங்களுக்கு வர்ற 100 பேர்னா நீங்கள் 30, மாவட்டம் சொல்கிறேன், மாவட்டம், பட்டணத்தில் 10 லட்சம் இருப்பாங்களா? 8 லட்சமா? 12 லட்சம். இப்போ நம்ம 100 பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே 11,99,700 பேரா, 800 பேரோ எங்கே? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எங்கேயா? அவர் கேட்குறார், வேற ஆர் போய் பட்டணம்லாம் பார்க்குறாரு, என்ன நடக்குதுன்னு. மாஃபியா சூதாட்டம் இது. 3000 பேர் திருச்சப்பனா, நான் லிட்டரலாக சொல்கிறேன், தசமபாகம் காணிக்கையெல்லாம் குறைஞ்சது 20 கோடி ரூபா வரும். 1990ல் நான் சொல்கிறது, இப்போ எத்தனை வருஷம் தான் இருக்குது, 33 வருஷம், நிறைய பேர் பிறந்துட்டீங்க,
நாங்கெல்லாம் கல்லூரியெல்லாம் முடித்து வேலைக்கு வந்த ஜப்பெல்லாம் 90ல் நடந்தது. பென்சோகோலா பட்டணத்தில் இந்த மனிதர் வந்து பார்க்குறாரு, 3000 பேர் அழகாக உட்காந்துட்டு என்ன செய்யலாம் பண்ணிட்டு போகலாம் ஆராதனை நடத்திட்டு, அவருக்கு முடியலை, வருத்தம், அந்த பாரம் வரணும் நம்மளுக்குள்ள. ஏன் நம்ம ஆத்துமாக்கள் வரலன்னு நீ பாரப்படணும், உன் சர்ச்சில் வரலன்னு நீ பாரப்படணும், சர்ச்சில் முன்னாடி இடம் காலியாக இருக்குன்னு யார் பாரப்படணும்? அவருக்கு அவங்க அவங்க பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணணும். உங்களும் வந்து அந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அந்த தரிசனத்தை நீயே சுமக்கணும். அந்த ஒரு மனிதர்கள் அந்த குடும்பம் மாத்திரம்தான் சுமக்கணும்னு இல்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்களேன்னு நினைக்கக்கூடாது. அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளும் எப்படி இருக்கும், ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த தரிசனம் வரும்போது தேவன் உங்களுடைய எல்லா கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார், அதுதான் ரகசியம். நீ இந்த தரிசனத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நீ உன் தரிசனமாய் எடுத்துக்கொண்டு நீ முயலும் போது, எல்லா காரியங்களையும் செய்யும் போது கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, இன்னையிலிருந்து அவர் ஆசீர்வதிக்க போறார், இன்னையிலிருந்து ஆசீர்வதிக்க போறார். நான் விளையாட்டுக்கு சொல்ல, அவர் பாதத்தில் நீங்கள் விழுந்துருங்க. அந்த மனிதர் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றார், கடவுள் சொல்கிறாரு, என்ன மாஃபியா கும்பல் எப்போ 12 மணிலிருந்து இரவு 3 மணி வரைக்கும். அந்த மனிதர் 1987 தன்னுடைய திருச்சபையின் பலிபீடத்துக்கு முன்னாடி போய் முழங்கால் போடுவாராம், 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும். ஹிஸ்ட்ரி, இரவு நேரம், எல்லா இரவும், குளிர்காலம் வெயில் காலம் எல்லா நேரமும் பாருங்கள், இரவு போய் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறார். என்னென்னா, ஆண்டவரே இந்த மக்கள் எனக்கு வேணுயா, ஐ வாண்ட் திஸ் சோல், 2 லட்சம் பேர் யா, 3000 பேர் தான் வர்றாங்க, மற்றவங்கெல்லாம் வெளியே இருக்கிறாங்க. அந்த பாரம் 1 ஆண்டு முடிஞ்சிச்சு. ஒரு மூப்பர் பார்த்துட்டார் பாஸ்டர் கார் நிற்கிறத, கேட்குறார், நானும் சேர்ந்துக்குவா, யார்ட்டையும் சொல்லாத, யார்ட்டையும் சொல்லாத, சேர்ந்துக்கோ. அவரும் இடையில இடையில சேர்ந்துக்குவாராம். கண்டினியூஸாக 3 ஆண்டுகள், 1 ஆண்டு 2 ஆண்டில் என்னது, நான் தான் சொல்கிறேன், ஜபத்தில் உறுதியாய். 6 வருஷம் குடிக்காரே கவலைப்படாத, 10 வருஷம் அவன் வீட்டில் குடிக்கிறான் கவலைப்படாத, 15 வருஷம் குடிக்கிறான் கவலைப்படாத, 30 வருஷம் குடித்து அதிசயபுரத்தில் பாஸ்டர் நானும் போயிருக்கிறோம், 30 வருஷம் குடித்தவர் ஆண்டவர் விடுதலையாக்கி இன்றைக்கி சிஎஸ்ஐ ஆலயத்தில் இந்த வேதாகமத்தை தவிர எதுவும் இல்லாமல் அங்கேயே தான் உட்காந்துருப்பார், உட்காந்து படிக்க வீட்டுக்கு போய் சாப்பிட, படிக்க வீட்டுக்கு போய் சாப்பிட. அந்த மனிதனை ரசிக்க முடியும், நான் யார், முழங்கால நம்ம நின்று ஜெபிச்சா, முழங்கால நின்று ஜெபிச்சா அந்த ஆத்துமாக்கள் எங்கே வரும், சர்ச்சுக்கு வரும். அந்த பாரத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம், வாலிபர் மேலே ஒரு பாரம், குழந்தைகள் மேலே ஒரு பாரம், பெண்கள் மேலே ஒரு பாரம், ஆண்கள் மேலே ஒரு பாரம், டாஸ்மார் கடையில் குடியில் இருக்கிறவன் மேலே ஒரு பாரம், கீழே ஒருத்தன் கிடக்குறான், யாராவது போய் அவன் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணி இருக்கிறோமா? நீங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்வேன்னு தெரியும், டைமில் எல்லாம் மைக்கை கொடுத்துருவேன், நான் பாருக்குள்ளே போவேன், ஒரு பார் இருக்கு போய் உட்காந்துருவேன். நான் வந்தோன்னே ஒரு பாஸ்டர் வந்து ஆம்புலேட்டை கொண்டு வச்சிருவான், ஒரு தண்ணி பாட்டில் கொண்டு வச்சிருவான், அப்படியே அழுவேன், ஆண்டவர் இப்படி வாலிப பிள்ளைகள் இப்படி குடிக்கிறாங்களே, ஒரு முக்கில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், 3 மணி நேரம் அழுவேன். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், கொஞ்சம் வெளியே வந்தா என்ன நினைப்பாங்க, நியாயம் தீர்க்கட்டும், நான் உள்ள போய் அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அந்த பசங்க பண்றத பார்ப்பேன். எப்போதும் இல்லை, ஆண்டவர் எப்பவும் பண்றாரோ போவேன். காலையில் மார்னிங் அதிகாலை எழுந்து முடிச்சுட்டு 5:30 வெளியே வருவேன், மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றுவேன், வாக்கிங் பண்ணணும் இல்லை, வாக்கிங் கோயிலை சுற்றுவேன், யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்ல சொல்வார், ஒரு தடவை ஒரு பெண்மணி உட்காந்துருக்குறாங்க, என்னம்மா உட்காந்துருக்கிறீங்க, சேச்சி மலையாளம் எந்தனை விட, எல்லாரும் உள்ளே போயிருக்கிறாங்க, எனக்கு நடக்க முடியலை, கிடைச்சது ஆத்துமா, கிடைச்சது ஆத்துமா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி சொன்னேன், அவங்க சொல்கிறாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்கல்ல, நீயே இங்கே வந்த, இந்த தெய்வம் வந்து உன்னை என்ன செய்யும், காலை முடக்கி போடும், இன்னும் நடக்க முடியாமல் நான் ஜெபிக்கிறேன்னு அந்த இடத்துல உட்காந்து அந்த அம்மாவுக்கு மலையாளத்திலே ஜெபிச்சு
நீ போய் அந்த அவங்க ரிலேட்டிவிட்ட போய் சொல்லி அவங்க சர்ச்சுக்கு போகணும். நான் ப்ராமிஸ், அவங்களுக்கு ப்ராமிஸ், நான் போகிறேன், நான் இனி இதை விட்டுருவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம செயல் வீரராக இருக்கணும், ஜெபிக்கணும், என்ன செய்யணும், அடுத்து செயல்படணும். ஆண்டவர் ஜெபிக்கிறவங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். நீ ஜெபிக்க ஜெபிக்க பார், மரித்தவர்கள் கூட நீங்கள் எழுப்பலாம். ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, மரித்து போய் விடுவார்கள் என்று ஆஸ்பத்திரியிலிருந்து அனுப்பிட்டாங்க. ஐ நவ் ப்ரே ஃபார் திஸ் மேன், ஐ நவ் ப்ரே ஃபார் திஸ் கேர்ள், லார்ட் ரைஸ் அப். ஆண்டவர் ரைஸ் அப் பண்ணுவார், உன்னை மகிமைப்படுத்துவார். தாவீதுக்கு ஒத்த நாமத்தை பூமியில் உனக்கும் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போகிறோம். நம்ம அழைப்பு என்ன? கிராம ஊழியன்னா அதிலேயே இருங்க, ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. எங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியம் இப்படியே போங்க, போய் பட்டணம் பட்டணமாக போய் இரவு இரவு. நீங்கள் ஒரு இரவு வர்றீங்க, நாங்கள் பல இரவு போய்கின்றிருக்கோம், பல இரவு நாங்கள் போயிடுறோம், பல உபவாச ஜபம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிக்க தண்ணி குடிக்க மாட்டோம், வேறு எதுவும் செய்ய மாட்டோம், உபவாசம் ஜபம். சுவிசேஷ கூட்டத்தை கூப்பிடுவாங்க, வேண்டாம். மற்ற கூட்டத்துக்கு போடுவாங்க, வேண்டாம். எங்களுடைய அழைப்பு இது தான், அதிலேயே தான் நிற்கிறோம். ஏன், இது எங்கள் அழைப்பு. மக்களை ஜெபிக்க ஜெபிக்கவை, அதான் மேகசின் போட்டிருக்கு, நீங்கள் போகும்போது வாங்கிட்டு போங்க. விருப்பம் இருக்கிறவங்க அட்ரஸை எழுதி கொடுங்க, உங்களுக்கு அனுப்புகிறோம். இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ், நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வருது, நிறைய மிஷினரிகள். ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சி, ஒவ்வொரு இடத்துல தேவன் ஒவ்வொரு இடத்துல மறுமலர்ச்சி. இந்த பென்சகோலா பட்டணத்தில் நடந்த என்ன தெரியுமா, ஜெபிக்கிறார். 1990 ஸ்டீஃபன் ஹில் என்ற ஒரு மனிதன் டிரான்சிட், அதாவது ரஷ்யா போனோம், பென்சகோலா பட்டணத்தில் இறங்கிட்டார். அடுத்த ஃப்ளைட்டு சாயந்தரம், அடுத்த நாள் சாயந்தரம், அதனால் ஞாயிற்றுக்கிழமைனால ஃபோன் பண்ணுறார், எப்பா வா 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 என் சபையில் வந்து நீ பிரசங்கம் பண்ணிட்டு போ. நல்ல வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய மனிதர். அன்னைக்கு இந்த கில் பேட்ரிக், ஜான் கில் பேட்ரிக்ங்கிற பாஸ்டர் நல்ல ஆராதனை பண்ணுவார். அவர் முடிஞ்சோன்ன செய்தி நடந்தது தெரியுமா, பிறவியில் கண் தெரியாத ஒரு பிள்ளை எந்திரிச்சு ஐ எம் சீயிங்கிறா. ஒரு முடவன் நொண்டி நொண்டி வந்தவன், ஐ கேன் வாக். எது ஜபம் பண்ணலை, பிரசங்கம் பண்ணும் போதே அற்புதம், பிரசங்கம் பண்ணும் போதே அற்புதம். ஏன், அந்த மனிதர் 3 ஆண்டுகள் நீ உறுதியா ஜபத்தில் நின்னீங்கன்னா உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவா. நீ ஜபிக்காத வரைக்கும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் ஒன்றை விட்டு தீராது. நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வாழ்க்கையில் இறுதி மூச்சு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு போனோம், கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் நீ ஏங்கு. குடும்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நான் ஒரு லிவிங் விட்னஸ், என் 2 பிள்ளைகளை, 2 பெரிய ஊழியருடைய பிள்ளைகள் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. நான் கேட்கவே கிடையாது, என் பிள்ளைகளுக்கு நான் பயோடோட்டா அடித்ததில்லை, நான் என்னென்னு நினச்சதில்லை. வந்தாங்க கேட்டாங்க, எல்லாம் அவர் தான், பாஸ்டர் தான், மீடியா, எதுவும் இல்லை. நான் டவுரி கொடுக்கலை, எதுவும் செய்யலை. ஆண்டவர் மீனை கொத்திட்டு போகிற மாதிரி போக வச்சார். ஏன், ஆண்டவருக்காக அல்லும் பகலும் ஓடுறோம். எதையும் நான் கவலைப்படலை, குடும்பத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன், எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய பாரம் என்ன, ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம், அதுதான் என்னுடைய மூச்சு, எங்களுடைய பேச்சு. அந்த பாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். டிஎல் மூடி அப்படிங்கிற ஒரு பெரிய அமெரிக்க எவாஞ்சலிஸ்ட், அவர் கூட்டத்துக்கு 20,000-30,000 ஒரு 4 போதகர்கள், 3 போதகரும் அவரும் போய் ஒரு இடத்துல போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட போது கேட்குறாங்க, மூடி என்னப்பா உன் பிரசங்கத்தில் 20,000 பேர் வர்றாங்க, ஓப்பன் கால் கொடுத்தா 10,000 பேர் வந்து அழுகிறான், என்னையா ரகசியம், என்ன ரகசியம்? ஏய் சாப்பிடுங்கப்பா, முதல்ல ரகசியத்தை பெற பார்க்கலான்னு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அப்படி வெளியே வந்து நிற்கிறாங்க. அந்த காரிடார் மேலேருந்து பார்க்குறாங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்து, என்னப்பா பார்க்குறீங்க, நீ பார்க்குறத சொல், எப்படி இருக்கு, எப்படி அவர் பார்க்கில் பிள்ளைகள் விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் அப்படி பெரியவங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே ஹைவேல கார் போயிட்டுருக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு, குழந்தைகள் எவ்வளோ அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அதான் சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம். ரைட், நீ சொல், பாருங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெரியவங்களாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ சொல், பாருங்கள் கார் அங்கே இங்கேயும் பாவம் எவ்வளோ ஹரிபரியில் போயிட்டுருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்க, இவங்க ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் இதுதான் சொல்கிறீங்க, அவர் கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஏன் மூடி அழுகிறீங்க? அவர் சொல்கிறார்,
இந்த சின்ன பிள்ளை மரிச்சா எங்க போவா, இந்த கார்ல போறவங்க மரிச்சா எங்க போவாங்க, இந்த பூங்கால இருக்கக்கூடிய 300-400 பேர் மரிச்சா எங்க போவாங்க, வேர் வில் தே கோ. வாங்க அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவோன்னு இறங்கி போய் அந்த என்னது ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ஆண்டவரை பத்தி சொன்னாரா, ஆண்டவருடைய அந்த பத்தி சொன்னாரா, அந்த தாகம். நான் சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? புரியுதா? புரிஞ்சவங்க கையை வைத்து காமிங்க. அவருடைய தாகம் என்னன்னா ஆத்துமாதாயம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த டிஎல் மூடி அவர் மூலம் ரசிக்கப்பட்டவங்களில் 95% பின்மாற்றமே அடையலையா? 5 பேர் தான் பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்களா? மற்ற எல்லாரும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருக்கிறோம். காரணம், டிஎல் மூடி ஜபிக்கும் போது எப்போது என்ன செய்வாரா? அழுது கொண்டே ஜபிக்க மாட்டாரா? மாமர் பண்ணிட்டே இருப்பாரா? அழுவார். மூன்றாவது, அறிவிக்கிற வேலை. நம்ம தரிசனத்தில் நிலைத்து நிற்கிறது ஜபிக்கிறோம், தரிசனத்துக்கு மூன்றாவது அறிவிக்கிற வேலை. Mark 16:15 சொல்லுது, சகல சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மை ஹம்பிள் ரிக்வஸ்ட், உங்கள் சித்தப்பா பிள்ளைக்கு யார் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்து குடும்பத்திலேருந்து ஆண்டவரை ஏற்ற கொண்டு வந்திருக்கீங்க? கையை உயர்த்தி காமிங்க. என்னுடைய தாயும் இந்து குடும்பம்தான். சரி, அந்த குடும்பத்தில் உள்ள உங்கள் சித்தப்பா பிள்ளைக்கு யார் சொல்ல முடியும்? பாஸ்டர் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பால் தினகரன் வந்து சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை சொல்லணும், உங்களுடைய நற்காரியங்கள் சொல்லணும், உங்களுடைய முகத்தினுடைய அழகு சொல்லணும், உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஜீவ வார்த்தைகள். நீங்கள் முழங்காலில் நின்று அழுது பாரப்பட்டால் தான் வார்த்தைகள் என்ன வரும்? ஜீவ வார்த்தைகளாக வரும். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், நீங்கள் ஜெபிக்கும் போது அதிசயங்கள் நடக்கும். ஒரு மனிதர் வால்பாறையிலிருந்து கூப்பிடுறார், ராஜன் இன்னைக்கு நான் பார்க்கல ஐயா, போர் போட்டையா, 100,000 ரூபா செலவாயிடுச்சியா, தண்ணி இல்லைன்ட்டாங்க, என்னையா செய்கிறது? ஜெபிக்கலாம், ஆண்டவர் செய்வார். ஜெபிச்சு முடிச்சு சொன்னேன், போய் ஒரு சணல் கயிறு எடுத்து பாரு, அல்லனா ஒரு கல்லை போட்டு காதை வை, அதே மாதிரி போட்டோன்னா பக்கத்தில் சத்தம் கேட்டிருக்கு, தண்ணி இருக்கும், ஒரு டெம்பரரி மோட்டரை வாங்கி ஓட்டிப்பாரு, ஒரு நாள் ஃபுல்லாக ஓடியான்னு நடந்தது அப்படியே நடந்துச்சு. நான் தீர்க்கதரிசி இல்லை, ஐ எம் நாட் எ ப்ராஃபட், ஜெபிப்பேன் அவ்வளவுதான், கண்ணீரோடு ஜெபிப்பேன். வாயின் வார்த்தைகளை யார் அவர் கனப்படுத்துகிறார். அதே மனுஷன் ஒரு மாதத்தில் சொல்கிறார், ஐயா கடன் பாரம். என்ன கடன் பாரம் ஐயா? வீட்டுக்கு வாங்கினேயா, 20 லட்சம் வாங்கினேன், 40 லட்சரூபா கட்டிட்டேயா, ஒரு 6 லட்சரூபா இருக்கு. இந்த மேனேஜர் பையன் சும்மா சுற்றி சுற்றி வர்றேன், ஃபோனை போடுறேன், எனக்கு பயமாக இருக்கு. பயத்தின் ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணிவிட்டு உன் கடன் பாரத்தை ஆண்டவர் அடைச்சிட்டார், நீ கவலைப்பட, ஐயா நானே ரிட்டையர்ட் ஆகி போஸ்ட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எப்படி முடியும், அடைச்சிட்டார் விடு அப்படின்னு. 3வது நாள் அவன் வந்து பிடிச்சிட்டார், மேனேஜர் பிடிச்சி, ஏய் மத்திய சர்க்கார் ஒரு ஆர்டர் போட்டிருக்கியா, என்ன ஆர்டர் போட்டிருக்கு, நீ 20 லட்சம் அவன் கடன் வாங்கியிருக்க, 40 லட்சம் டபுள் கட்டிட்டாங்கன்னு அவன் இருக்கிற கடனெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வயிற்று வலி, ஒரு 2 மாதம் பெட்டில் இருக்கிறார். 3 நாள் ஆச்சு வயிற்று வலி போல, அப்போதான் ஞாபகம் வருது, என்னை கூப்பிட்டாவே என்ன கூப்பிடுவார்னா தீர்க்க தரிசின்னு கூப்பிடுவார், ஐயா தீர்க்க தரிசி. பெருமைக்கு சொல்லலை, பெருமையே எனக்கு கிடையாது, என்ன வயிறு வலி, ஜோம் பண்ணேன் அப்பயே சோகம். இதுதான் இதுதான் என்னது, முழங்காலில் நிற்கிறவங்களுடைய கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். உங்களையும் தேவன் பயன்படுத்துவார், என்னையும் பயன்படுத்தணுங்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க. ஆமாம், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லணும், அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க பேர் எழுதி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதம் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கிறிஸ்டினையும் கூப்பிடாதீங்க. ஹம்பிள் மை செல்ஃப், நான் காலில் விழுந்து கேட்குறேன், சொல்கிறவங்களுக்கே சொல்லாதீங்க. உங்களுடைய இந்துக்கள் உங்கள் வீட்டில், நீங்கள் வீட்டில் நீங்கள் மீன் வாங்குவீங்க, கறி வாங்குவீங்க, அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், கிறிஸ்மஸ் விழா வச்சுருக்குறோம், வாங்க நைட் சாப்பாடு. உங்கள் பாஸ்டர் அழைங்க, பாஸ்டர் அழைங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து காய்கறி கொடுப்பாங்க, பாவம் அவங்களுக்கு ஒரு சேலை எடுத்து வைங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள்.
ஐயோ சேலை எடுக்கணும் வந்து வந்துருச்சு வந்துச்சுன்னு மாளாதீங்க. நீங்கள் இதை செய்யுங்க, உங்கள் வீடை வந்து ஆண்டவர் ராஜ்மகாலாக மாற்றுவார். என்னது ராஜ் பட்டு மாளிகையாக மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் என்னன்னா சொல்லியிருக்கிறார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம்னா கோடிட்ட இடம், நீ என்ன நினைக்கிறியோ. சங்கீதம் 24, உன் மன விருப்பத்தின்படி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் இவைகள் எல்லாம் எப்படி கொடுப்பாரா, கூட கொடுப்பார். இதுதான் ரகசியம். நீ அதை விட்டு வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிடிக்காத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. உன்னை என்ன சொல்லி இகழ்ந்தாங்களோ, உன்னை திட்டுனாங்களோ, என்ன பண்ணாங்களோ, அவங்க முன்னாடி கத்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். பாஸ்டர்மார் நிறைய பேர் இருக்கிறீங்க, எல்லாரும் நான் சொல்லியிருக்கலாம், நீ என்னத்தை செய்ய போகிற, சபையில் 30 பேர் 40 பேர். இன்றைக்கி கேட்ட செய்தி அதுதான். நீங்கள் என்ன செய்யணும், ஜான் கில்பேட்ரிக் மாதிரி எழும்புங்க, ஜெபிங்க, அங்கே இங்கேயும் ஓடி இவரை கூப்பிட்டு என்னது கன்வென்ஷன் நடத்தினா வருமா, அவரை கூப்பிட்டு வேண்டவே வேண்டாம், மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் அதான், அவரை கூப்பிட்டிங்கன்னா 1,00,000 ரூபா செலவு பண்ணும், இவரை கூப்பிட்டிங்கன்னா 2,00,000 வருவாங்க. பக்கத்துலேருந்து ஆத்துமாக்கள் 4 பேர் வருவான், இந்துக்கள் வரமாட்டான், இந்த ஊரினுடைய பெரிய பணக்காரன் வரமாட்டான். நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள், 20 கோடி மதிப்புள்ளவன் வருவான், அவன் உங்களுக்கு இடத்த தருவான். அவன் வீட்டில் ஒரு கேன்சர் வியாதி வரும், சொல்லுவாங்க எங்கள் அந்த வீட்டில் உங்கள் சபையில் உள்ள பிள்ளை வேலை பார்ப்பா, எங்கள் பாஸ்டர் வச்சு ஜெபம் பண்ணட்டான்னு கேட்பான், ஆண்டவர் எழுப்புவார் ஒரு வாசலை. இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். ஹலலுயா சொல்லுங்க, ஹலலுயா. எங்கள் மிஷினரி இதுக்கெல்லாம் நான் யாருக்குமே ரொம்ப கேட்கறது இல்லை, அவங்களாக கொடுக்குறாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. 8 மாதம் 8 வருஷம் கல்யாணம் ஆகிம்பாங்க, ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ணி முடித்த பிறகு வந்துடும். ரொம்ப அங்கிள் அங்கிள் அங்கிள்மாங்க, ஐடி கம்பெனியில் தான் நிறைய இருக்குது, நான் விடவே மாட்டேன். ரைட், நீ என்ன செய்யணும், ஒரு மிஷினரியை தாங்கணும். ஹலலுயா சொல்லுங்க. ஆள் ஆண்டவர் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். நம்ம எதுக்கும் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். Romans 10:14-15 படிச்சுட்டு அடுத்து நம்ம ஜபத்துக்குள்ளாக போயிடுவோம். ஆண்டவர் ஒரு பெரிய அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலேயும் ஊற்ற போகிறார். இன்னொரு சின்ன ஒரு சாட்சியை சொல்லி முடிக்க போகிறோம். கொஞ்சம் நேரானாலும் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம். யாரும் அப்படி ஒன்றும் சோர்வாக இல்லை, முகத்தை பார்த்தா தெரியுது, எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தெரியுது. ஆனால் என்ன ஆவியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மேலே இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் ஒன்றும் இன்னும் 4 மணிக்கு போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியுது. ஆனால் நான் 3:30-3:10 முடிச்சிருவேன். அதை வாசிக்கிறேன். எப்படின்னா, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள். நம்ம நல்லா ஆராதனை பண்ணுறோம், நல்லா கையை வச்சு பண்ணுறோம், மற்றவங்களெலாம் யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு இந்திய தேசத்தில் 28,000 பேர் பாதாளத்துக்கு, அதாவது பூமிக்குள்ளே போகிறான், மரித்து போகிறார்கள். ஆண்டவரை பற்றி தெரிஞ்சவங்க 1,000 பேர், அதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, உண்மையாக ஞான ஸ்நானம் எடுத்திருக்காங்க, கத்தோலிக்க மக்கள் இருக்கிறாங்க, பாவத்திலே மரிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நம்ம அது நியாய தீர்ப்பு அவருடைய இது. ரைட், மீதி 27,000 பேருக்கு தெரியாது. இயேசுவை வந்து அவங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவன், மீனாட்சி ஜீவன் கிடையாது, திருப்பதி வெங்கடாச்சிபுரி ஜீவன் அது கிடையாது. அப்போ அவங்க எங்கே போவாங்க, வேதேவில்கோ அந்த பாரம், அதுதான் ஸ்டாடிஸ் எங்கள் புக்கில் இருக்கும், நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த பாரமெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஜெபிக்கலாம், தினமும் 27,000. நானிலம் முழுவதும் 800 கோடி நரகத்தின் மழியை நாடிடுதே, நானிலம் முழுவதும் 800 கோடி நரகத்தின் மழியை நாடிடுதே, இயேசுவின் அன்பு நன்மையும் நெருக்க நம்பிக்கை.
வைத்து கதறிடும் இயேசுவை பார், தீ வைத்து கதறிடும் இயேசுவை பார், அறுவடை மிகுதி ஆளோ இல்லை அன்பரின் கதல் கேட்டிடுதே. உங்களுடைய அந்த மீன் விற்கிறவங்க, காய்கறி வாங்குறவங்க யார் ஆண்டவரை பற்றி சொல்லுவா? யோசித்து பாருங்க. நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொடுத்துருக்கிறீங்களா? நற்செய்தியை சொல்லியிருக்கிறீங்களா? வர்றீங்க, ஆடி பாடுறீங்க, பரவசமாகறீங்க, ஆராதனை பண்ணுறீங்க. அந்த மக்கள் மறித்தா தேவில்கோ குடிகார கணவன் எங்கே போவாங்க? அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து நம்ம தானே ஜெபிக்கணும். குடும்பத்தில் இவன் ரட்சிக்கப்படலை, ஓம் பங்கு என்ன? வாட் இஸ் யுவர் பார்ட்? வாட் இஸ் யுவர் பார்ட்? நம்மளுடைய பங்கு என்ன? அந்த பாரம் நம்மளுக்குள்ள வேணும். முதல்ல குடும்பம், அடுத்து நம்மளுடைய இனபன ஜந்துக்கள். அதுக்காக தான் உன்னை ரட்சித்து இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை ரட்சிப்புக்குள்ள அபிஷேகத்துக்குள்ள ஞானஸ்நானத்தை எடுத்து இன்னைக்கு நிலையாய் நிற்க வைத்த தேவன் எதற்கு? நாங்கள் மத்திய பிரதேசத்தில் ஊழியம் கடினமான பகுதி, 3000 பேர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. மதுரையில் ஒரு பாஸ்டர் 4000 பேர் உள்ள சபையை கேட்டேன், நீங்கள் 4000 பேர் இங்கே திறந்தவ தான், மதுரையில் வந்து நீ வந்து ரோட்டில் நின்று பேசினாலும் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டான். உன் சபை பெரிய சபை, வந்த 4 பேர் அடிக்கலாம், ஆனால் அங்கே அப்படி பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கீங்க? நாங்கள் 1000 மேலே ஞானஸ்நானம் கொடுத்துட்டோம். இன்னும் சீக்கிரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய லட்சியத்தை அடைவோம். 1000 மிஷினரிகளை எழுப்புவோம். மத்திய பிரதேசத்தை நாங்கள் அசைப்போம். பாஸ்டர் சொன்னாங்க, எழுப்புதல் திருப்பூர். எங்களுக்கு தேவன் கொடுத்தது மத்திய பிரதேசம், இந்தியாவின் மையம். அங்கிருந்து எழுப்புதலை நாங்கள் கொண்டு வருவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் சொல்லுவேன், என் மனைவிக்கு எனக்கும் கல்லறை மத்திய பிரதேசம். என்னுடைய தாயார் 85 வயது, ஊழியத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்க்க வேண்டிய பொறுப்பு. ஆனாலும் இடையில் ஆண்டவர் சொல்றார், அங்க போ, சீக்கிரத்தில் நாங்க போவேன். 10 தமிழகம், 20 அவர் சொன்னார், நானும் அங்கே தான் மறிக்கணும். வி ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் அவர் லைஃப். இங்கே நிறைய ஊழியர்கள், ஏன் ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக. அவர் தான் எனக்கு ரத்தம் சிந்தினார். என் அப்பா சிந்தலை, என் தாத்தா சிந்தலை, யார் ரத்தமும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. என் தேவன், எங்கள் தேவன், எங்கள் அப்பா. அந்த பாரம் நமக்கு இருக்கணும். அறிவிக்கிறோமா? பக்கத்து வீட்டில் யார் அறிவிக்க முடியும்? பக்கத்து வீட்டில் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா, என் இடம், நாங்கள் இருக்கிற இடம், ஒரு செண்டு 20-25 lakh ரூபா என் பக்கத்து வீட்டுக்காரன் அபகரிக்கணும்னு நினச்சா விட்டுருவேன். ஐ வில் கிவ். அவன் கொஞ்சோண்டு ஒரு அடி எடுக்கணும்னு நினச்சானா நான் விட்டுருவேன், லிட்டரலாக. ஏன்னா பின்னாடி எப்படி நடந்தது? விட்டாதான் அவனை ஆதாயம் பண்ண முடியும். கேஸு போட்டுன்னா அவனை ஆதாயம் பண்ண முடியாது. எத்தனை பேர் கேஸ் போட்டிருந்தாலும் வாபஸ் வாங்க. பாஸ்டர் யாரோ சொன்னாங்க, அவர் ஃபைட் இஸ் வித் நாட் வித் த ஃப்ளஷ். ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் நீங்கள் ஃபைட் பண்ணாதீங்க. துறைத்தனத்தின் உங்கள் குடும்பத்தை வறுமையில் வச்சிருக்குன்னா அது ஒரு துறைத்தனத்தின் ஒரு ஆவி வறுமையிலே வச்சிருக்குது. நான் சொல்கிறேன், கூலி வேலை பார்க்குறவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரராக மாற முடியும். ஏன் அப்படின்னா, ரெட்டி சகோதரர்னு ஆந்திராவில் இருக்கிறாங்க, அவங்க கிட்டத்தட்ட 3 lakh பேரை உலகமெங்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, இந்த திருப்பூரில் வந்து 10,000-5,000 crore ஒரு பெரிய பில்டிங் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் வேணும் வேலை பார்க்க, 5,000 பேர் வேணும் இரவு போல. அந்த ரெட்டி சகோதரர்கிட்ட சொல்லிட்டா போதும், வானந்தோன்றவங்க
கம்பி கட்டுறவங்க இந்த இது இத்தனை பேர் அனுப்புங்கன்னா அவன் வந்து என்ன செய்வான், திருப்பூரில் ஒரு மண்டபத்தை விலைக்கு வாங்கி மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து வட இந்தியக்கார எங்கே ஜார்க்கண்டு ஒரிசா பீகார் அங்கே ஒரு 50,000 அவன் வீட்டில் கொடுத்து அவனை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருவான். அவனுக்கு சம்பளம் எல்என்டி கம்பெனி மாதிரி கம்பெனியில் 1,000 ரூபா கொடுப்பாங்க. ஷிஃப்ட்டு டபுள் ஷிஃப்ட்டு நடக்கும். அவனுக்கு 1,300 ரூபா 1,400 ரூபா வரும். இவங்களுக்கு தெரியாது, இந்த பசங்களுக்கு. அவன் சாப்பாட்டுக்கு 300 ரூபா பிடிச்சிக்குவான், 1,400 ரூபா 300 ரூபா சாப்பாட்டுக்குன்னு பிடிச்சிக்குவான். இவங்களுக்கு என்ன கொடுப்பானா 800 ரூபா தான் தருவான், அவன் மீதி 300 ரூபா எடுத்துக்குவான். ஒரு 200,000 பேருக்கு அப்படி செய்கிறான். உலகம் முங்க அனுப்பி யாருன்னா சாதாரண வேலையில் இருந்தவன். ஆண்டவர் கூலி வேலையில் பார்த்தா உன்னை கூலி வேலையிலே மேஸ்திரி ஆக்குவார். உன்னை வந்து என்ன செய்வார், வள்ளியம்மா நீ வா என்ன செய்யணும், 10 பேரை கூப்பிட்டு வந்து அந்த வேலையை பார், அந்த கூலி வேலையை, நீ மேஸ்திரியார், நீ 10 பேருக்கு வேலையை கொடுப்ப, உனக்கு சும்மா நின்று என்ன செய்யும், ஆண்டவர் சம்பளத்தை கொடுப்பார். அலையிலையா சொல்லுங்க, டீ கடையில் நீ டீ ஆற்றிக்கிட்டு இருக்கலாம், உனக்கு டீ கடை உரிமையாளராக ஒன்று கொண்டு வருவார். நீ வந்து சாதாரண ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருப்ப, நீ அந்த வறுமைக்கு எதிர்த்து நீ போராடி நீ வெற்றி பெற்ற ஜபத்தில் வெற்றி பெற்றா அந்த ஹோட்டலே வாங்க தேவன் கிருபை செய்வார். அலையிலையா சொல்லுங்க, நீ குடியிருக்கிற வாடகை வீடு உனக்கு சொந்தமாகும், ஏனென்றால் கால் மிதிக்கிற தேசம் உனக்கு சொந்தம். இதெல்லாம் நம்மளுக்கு எதிராக வர்றது, வியாதி வறுமை தரித்திரம் எல்லாத்துக்கும் இருந்து என்ன செய்யணும், போராடணும். கடைசியாக ஒன்று நடந்த நிகழ்வு, லாஸ் ஓல்மாஸ் அப்படிங்கிற ஒரு பட்டணம் அர்ஜென்டினா, அந்த தலைநகர் பியூனஸியஸ், அதிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர். அங்கே ஒரு சிலைச்சாலை, கடுமையாய் குற்றம் செய்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க, கடுமையாய் குற்றம் செய்தவர்கள். 1,000 பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலை, 1,600 பேர் இருக்காங்க. நான் வேகமாக முடிக்கிறேன். ஜுவான் ஜூக்ரலி அப்படிங்கிறவர் அந்த சேப்பல், அங்கே வந்து சிறைச்சாலையில் ஒரு ஆலயம் இருக்கும், ஏன்னா அது கத்தோலிக்க நாடு, எல்லா 40 சிறைச்சாலையிலும் என்ன இருக்குது, ஆலயங்கள். ஆனால் அந்த ஆலயத்துக்கு யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அந்த கைதிகள் 2 பேரை கொன்னுட்டாங்க, 2 பாஸ்டரை கொன்னுட்டாங்க லிட்டரலா. ஆனால் ஜுவான் சூக்குரலி அங்கே போவதற்கு விண்ணப்பித்தார், எடுக்கப்பட்டார். நல்ல ஒரு ஜப வீரன், காலையில் 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஜபிக்கக்கூடிய ஒரு மனிதன். 2 பேரை கடைசியில் ஆதாயம் பண்ணார், 10 பேர் ஆதாயம் பண்ணார், 100 பேர் ஆதாயம் பண்ணார். கடைசியில் பார்த்தா 2000 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1,600 கைதியில் சாதாரண கைதி இல்லை, கடுமையான குற்றங்கள் செய்தது அந்த கைதிகள் 1,300 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேசத்தினுடைய அதிபதி அவரை கூப்பிட்டு எல்லா சிறைச்சாலையிலையும் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. இது நடந்ததுங்க, ஜுவான் சூக்குரலி போடுங்க, நெட்டில் போட்டு பாருங்கள், லாஸ் ஓல்மாஸ் சிறைச்சாலைன்னு போடுங்க வரும், பிள்ளையெல்லாம் பாருங்கள் அதை நெட்டில், அதை பாருங்கள் எப்படி முடிஞ்சது. ஜபம் ஜபம் ஜபம். ஒன்றே ஒன்று, எஸ்தர் 4:14, இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு, இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு ரட்சிப்பு. நீங்கள் அதை சொன்னீங்க, வேற வழியாக வரும். அடுத்து ஒன்று சொன்னார், நீயும் உன் குடும்பத்தாரும் வறுமையிலே வாழணும், பிரச்சனையிலே வாழணும், வியாதியிலே வாழணும். ஏன், நீ தரிசனத்தை இழந்திருக்கிற நிறைய பேருக்கு இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் ஆகி நீ இன்னும் ஏழையாகவே இருந்தனா, நீ தரிசனத்தில் ஆண்டவருக்கு என்ன செய்யலை, கொடுக்கலை. உன்னை எதுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ஒரு கூலி வேலை பார்க்குற, கூலி வேலை பார்க்குற இடத்துல நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, இங்கே வந்து என்ன செய்கிற, ஷாக்கா மாக்கா தாளா தாசா ஆமாம், அங்கே போய் புருஷன் சொல்கிறான், நீ எல்லாம் எதுக்கு இதை எடுத்துகிட்டு போகிற, சாட்சி நல்ல சாட்சி. இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய ஆசீர்வாதத்துக்கு தடை தான், ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவர் கொடுப்பார், கவலைப்படவே படாது, ஏன்னா பூமியின் அது நிறைவும் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, எல்லாமே அவர் கண்ட்ரோல். நீ அந்த தரிசனத்தில் போ,
பாஸ்டர் சொன்னார் எனக்கு 10,000 பேர். நான் வருத்தப்பட்டேன், என்ன சொல்கிறது, மனுஷன் 100,000 சொல்லக்கூடாதா? இப்போதைக்கு 2010 2040 100,000. ஆமாம், அதான் தரிசனம். செங்கல்பட்டில் நாங்கள் இந்த மாதிரி முழு இரவு ஜபம், பால் குணசேகர் நான் சர்ச்சில் 4,000 பேர், அவர் தரிசனம் 25,000 பேர் போட்டிருந்தார். அதுக்கேற்ற பக்கத்தில் இடத்த வாங்கிட்டார் பல கோடிக்கு. 25,000 பேர் உட்கார்ற மாதிரி கட்ட போகிறார். நான் சொன்னேன், ஏன் 25,000ங்கிறீங்க? 100,000 என்னது? ஏன்னா நாங்கள் இப்போ ஜபிக்கிறது 100,000 சபைகளை ஆண்டவரே எழுப்பும் ஆண்டவரே எழுப்பும் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளுடைய கண்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது, இது பார்க்க யோசிக்கவே முடியலை. ஆனால் எங்களுக்கு உள்ள தரிசனம் என்னென்னா, இதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். எப்போ தெரியுமா? கண்ணு தெரியாதவங்க பேர் என்ன? பெக்கி ஸ்மித். இங்கே எழுப்பப்பட வேண்டும். கிறிஸ்டைன் ஸ்மித் எழுப்பப்பட வேண்டும். 6 ஆண்டுகள் வெள்ளிக்கிழமை செவ்வாயும் வெள்ளிக்கிழமை ஜெபிச்சவங்க. ஐயா, இதை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாவே தூக்கம் வருது ஐயா, என்ன செய்யறது? ஜெபிக்க ஆரம்பிச்சாவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டனா தெரியல, ஜெபிக்க ஆரம்பிச்சானாவே என் பிள்ளை செல்போனை வச்சு தூங்கிட்டானான்னு தெரியலையே, அவனை போய் பார்க்கணும். இப்படியே என்னதுன்னா, அந்த கான்சன்ட்ரேஷனே இல்லைன்னா காரணம் என்னென்னா, அந்த தரிசனம் இல்லை. அந்த தரிசனம் நம்மளுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆண்டவர் அந்த கான்சன்ட்ரேஷனை தருவார். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தான், இந்த மேன்மை உனக்கு கொடுத்துருக்கிறார்னா இப்போ இருக்கிற மேன்மையை நீ நினச்சிக்க போதும். இப்போதைக்கு எதுக்குன்னா, மற்றவங்களை ரட்சிக்க ஆண்டவர் உன்னை வச்சு விரும்புகிறார். நீ அந்த லைனுக்கு வந்து ஆரம்பித்தோடனே ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை உனக்கு பொழிவார். இந்த பெக்கி ஸ்மித்தும் கிறிஸ்டைன் ஸ்மித்தும் 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள், எழுப்புதலை பார்த்தார்கள். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதலே எங்கள் கண்கள் காண வேண்டும். பாஸ்டர் பாடினாங்க, நம்ம பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? இங்கே சூசன்னா வெஸ்லி அப்படி ஒரு தாய்மார் எழும்பணும். என் பிள்ளை ஆண்டவரே எழுப்புங்க ஆண்டவரே. உன் பிள்ளை 30 வயசு நினைக்காத, நீ ஜெபிச்சு பார் ஆண்டவருக்காக. ஒரு வாரத்தில் 2-3 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கி ஒரே வார்த்தை, ஆண்டவரே என் பையனை நீர் ஆண்டவரே பில்லி கிரகாமை போல எழுப்பும் ஆண்டவரே, பில்லி கிரகாமை போல எழுப்பும் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை, யாரை மாதிரி விரும்பணும்னு நீங்கள் விரும்புங்க, ஆண்டவரை எழுப்புவார். அவனுக்கு அந்த வரங்களை கொடுப்பார், அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார், அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார், அவன் மனமாற்றம் அடைய வைப்பார். நீ நினைக்கிற குடிகாரன் உன் பிள்ளையில் ஆண்டவர் விடமாட்டார். நீ தரிசனத்திலிருந்து விலகும் போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? இன்றைக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும், ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் பாதுகாத்தார்னு அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நான் ஒரு கலக்கமும் அடையலை, பாஸ்டும் கலக்கம் அடையலை. ஆண்டவர் எங்களை காக்கிறவர், முன்னாடி பின்னாடி வர்ற சொன்னது நான் கண்டுபிடிச்சேன். திருப்பூர் பொல்லாத ஊர், நாங்கள் இவ்வளோ தூரம் தெரிஞ்சால் இன்னும் பயங்கரமாக ஜெபிச்சு தான் வந்திருப்போம். இனி அடுத்த முறை வந்து நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு தான் வரணும். நான் இங்கே நிற்கிறேன்னா 1,000-2,000 பேர் ஜெபம் பண்ணுவாங்க எனக்கு. அங்கே ஜெபிக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் நாங்கள் வச்சுருக்கோம், அவங்களாம் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஜான் வெஸ்லி எழும்பணும், ஒரு ஜான் வெஸ்லி எழும்பணும், ஒரு ஜான் வெஸ்லி எழும்பணும். தேசத்துக்கு வேணுயா, நான் யாரையும் குறை சொல்லலை, நீங்கள் வேணும். ஜான் வெஸ்லி வேணும், உண்மையாக பக்தி வைராக்கியமுடைய இந்த ஜான் வெஸ்லி வேணும். பாஸ்டர் ரொம்ப பாரப்பட்டு சபைகளுக்காக ஜெபிச்சாங்க, சபைகளின் உயிர் மீட்சிக்காக ஒரு ஜான் வெஸ்லி வேண்டும். நீ ஜான் வெஸ்லியாய் மாற விரும்புகிறாயா? யோசித்து பாருங்க. ஒரு பில்லி கிராமை போல 2 இடத்த பார்த்தோன்னே, டூ இட் அகைன் ஓர் லார்ட், டூ இட் அகைன். அவர் ஆக்சுவலாக பில்லி கிராம் வந்து ஒரு இன்ட்ரவர்ட், பேசுவதற்கு ரொம்ப கோழை. அவர் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி உள்ள மரங்கள் இருக்கிற இடத்துல போய் அப்படி பேசுவார், பயப்படுற சுவாபம். அவர் வந்து 10
ஜனாதிபதிக்கு அறிவரை கூற இடத்துல ஆண்டவர் அவரை உயர்த்தி வச்சிருந்தார். பில்லிகிராம கண்டா ஜனாதிபதியே நடுங்குவாங்க. இங்கே எல்லாரும் ஸ்டாலினை பார்க்கவும் மோடியை பார்க்கவும் நம்ம பாஸ்டர்மார்க்க போகிறாங்க. வருத்தத்தோடு சொல்கிறேன், நம்ம பார்க்க யார் வரணும்? பாஸ்டர் பார்க்க மோடி வரணும், பாஸ்டர் பார்க்க ஸ்டாலின் வரணும். அதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பவர். நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம். எலிசாவை பார்க்க யார் வந்தா? நாகமான் வந்தான், வரணும். அவன் கூப்பிட்டு விடுற அளவுலாம் கிடையாது. அவன் வெளியே வரலன்னு வருத்தப்பட்டான்னா வருத்தப்பட்டு போட்டோம். அதுதான் அபிஷேகம். நம்ம போகக்கூடாது. அன்னை தெரசாவை பார்க்க ஜனாதிபதிகள் எல்லாரும் வந்தாங்க. பெரிய பெரிய நாட்டு தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் போவாங்க. நம்ம அப்படி இருக்கணும். அப்படி தேவனாகிய கர்த்தர் ஒரு சிலரை இங்கே எழுப்ப போகிறார். ஒரு சிலர் யாருனா, யார் இன்னைக்கு அர்ப்பணிக்க போகிறாங்களோ, நான் வாரத்துக்கு இந்த பட்டணம், நீங்கள் வந்து இந்தியாவுக்காக ஜெபிக்காதீங்க, ஜெபிங்க லைட்டாக இந்தியா, பட்டணத்துக்கு குறிப்பாக நாங்கள். ஏன்னா எங்கள் மத்திய பிரதேசம் மட்டும்தான் எங்களுடைய கிதியோன் மிஷினரி ஊழியம். ஆண்டவர் சொல்லிட்டார், பஞ்சாப்பு பக்கத்தில் இங்கே எங்கேயும் இல்லை. அப்படி பஞ்சாப்பில் பண்ணால் ஐஇஎம் கொடுத்துருவோம் காசை, ஜிம்ஸு கொடுத்துருவோம், எஃப்எம்பிபிக்கு கொடுத்துருவோம், அவங்க பண்ணட்டும். எங்களுடைய தரிசனம் என்னென்னா, ஒன்லி எங்கே? மத்திய பிரதேசம் மட்டும். அங்கே எதுவும் ஸ்கூல் கட்டக்கூடாது, அங்கே எதுவும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் கட்டக்கூடாது. அசட் ஆண்டவரை பற்றி மாத்திரம்தான் அறிவிக்கணும். ஒன்றே ஒன்று கட்டணும்னா ஆலயம் கட்டி அந்த பாஸ்டர்கிட்ட என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். எதுலேயும் நம்ம பங்கு இருக்கக்கூடாது. அங்கே எழுப்பணும், சுவிசேஷத்தை சொல்லணும், ஆத்துமாக்களை அறுவடை பண்ணணும். இதுதான் எங்கள் மேலே தேவன் கொடுத்த சால்வை. உங்களுக்கு என்ன சால்வை? ஜுவான் சூக்ரேலி, ஒரு ஓல்மாஸ், ஒரு பெரிய கைதிகள், மோசமான அந்த கொடூரமான கொலைகள், கொடூரமான கற்பழிப்புகள், சித்திரவதை செய்து கொண்டவங்க, மாஃபியா கும்பல், அவங்க 1600 பேரில் 1300 பேரை ரட்சிக்க முடியும்னா உன் பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ நல்லவன், அவனை ஏன் ரட்சிக்க முடியலை? உன் கூட படிக்கிற எத்தனை பிள்ளைகளை, எல்லாம் நல்ல பிள்ளைய, உன்னை காட்டிலும் நல்ல பிள்ளைய, ஏன் ரட்சிக்க முடியலை? ஏன் முடியலை? காரணம், முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்கலை. ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமர் 12:12, ஜெபத்திலே உறுதியாயிருங்க, ஜெபத்திலே உறுதியாயிருங்க. திறப்பிலே நிற்கிற ஒருவனை நான் தேடுகிறேன். ஐ எம் கோயிங் டு சி. எல்லாரும் எழுந்திருப்போம். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட். நான் முடிக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணி முடிக்க போகிறோம், அவ்வளோதான். அற்புதத்துக்கெல்லாம் நம்ம ஜோமணியாச்சு, வியாதிக்கு ஜோமணியாச்சு. நீங்கள் வியாதியை ஆண்டவர் சுகமாக்கிட்டார். விசுவாசத்தோடு நீங்கள் போங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திர காணிக்க வைக்கணும். திருச்சபையில் கொண்டு வைங்க. கடன் பாரங்களை தேவன் என்ன செய்வார்? நீக்குவார். நீங்கள் சொல்லிருங்க, ஆண்டவரே நீங்கள் நீக்கினதுக்காக நன்றி. அப்படியே கடன் குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கொடுக்க போகிறீங்க. ஆமாம், அப்படி ஆண்டவர் உயர்த்த போகிற. எல்லாம் கண்களை மூடவும், கண்களை மூடி அர்ப்பணிங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறாரோ அதில் ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. உங்கள் வார்த்தைகள் ஆண்டவர் கேட்கணும். நான் கேட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அழுது ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, எந்த இடத்துல நீங்கள் பலவீனமாக இருந்திருக்கிறீங்க, எப்படி நான் நல்லா ஜபிக்கிறவங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உறுதியாக ஜபிக்கலை. யாரோ மாதிரி ஜபிக்கலை, பெக்கி ஸ்மித் மாதிரி ஜபிக்கலை, கிறிஸ்டைன் ஸ்மித் மாதிரி ஜபிக்கலை, ஒரு பில்லி கிரகம் காலையில் 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஜபிக்கிற ஒரு ஜப வீரன் அவர் மாதிரி ஜபிக்கலை. ஜான் வெஸ்லி, அவர் காலையில் 3 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஜபிக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் தான். 4 மணி நேரம் இந்த கைதிகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட நான் நிர்விசாரமா இருந்தது போதும்பா. சிலவங்க ஊழிய அழைப்பை விட்டு வெளியே வந்துட்டீங்க, கிராம ஊழியத்துக்கு போறதில்ல, சபையில சிலவங்க வாலிபர் ஊழியங்களுக்கு போறதில்ல, மருத்துவமன ஊழியத்துக்கு போறதில்ல, அநேகர் இந்த ஊழியத்துல சபையோட இணைஞ்சு போறதில்ல, வேற எங்கெங்கயோ தவிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உணர்த்துறார், உன்னுடைய அழைப்பு என்ன? சபையில நீ உறுதியா இருக்கணும். சபையினுடைய தரிசனம் உனக்கு தரிசனமாய் மாறணும். ஆத்துமாக்களை அறுவடை பண்ணணும். அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நீ உத்தரவாதம் எடுக்கணும். வாழ்ந்தது உனக்காக வாழ்ந்தது போதும்.
நீ எனக்காக வாழ மாட்டாயா? இதுதான் கர்த்தருடைய குக்குரல், இதுதான் கர்த்தருடைய சிந்தை. Why not you lead a life for me? நீ உனக்காக வாழ்ந்தது போதும் ஐயா. எனக்கு 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 சுயம் ஒரு அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும். நான் இந்த இடத்தை விட்டு வெளியே போனா ஒரு அபிஷேகத்தோட போனும். அந்த அனாயின்மெண்ட் வேணும். தீயல் மூடிய போல ஒரு ஆத்தும தாகம். யாரை பார்த்தாலும் ஐயா இவன் ரட்சிக்கப்பட்டானா, இவன் ரட்சிக்கப்பட்டாளா, இவன் ரட்சிக்கப்பட்டானா, என் பஸ் கண்டக்டர் ரட்சிக்கப்பட்டானா, என் பஸ் டிரைவர் ரட்சிக்கப்பட்டானா, காய்கறி விற்கிறவன் ரட்சிக்கப்பட்டானா. இதுதான் என் பாரம். This is my border. ஏதோ வந்தோன்னு போக கூடாது. இந்த முழு இரவு ஜபத்துக்கு வந்தா கடன் பாரம் போயிரும், அது போயிரும். இல்ல, நீ ஆண்டவருக்காக, ஆண்டவர் உன்னை எதுக்கு ரட்சித்து அழைத்தாரோ அதுல நீ உறுதியா இருப்பேன். இப்ப ஆண்டவர்ட்ட பொருத்தனை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உறுதியா இருப்பேன், என் ஜீவன் போற வரைக்கும் இருப்பேன். நீ இந்த வார்த்தைய சொல்லு. அவர் சொல்லுவார், நான் உன் குடும்ப பாரத்தை நான் எடுத்துக்கிட்ட மகனே, மகளை நான் எடுத்துட்டேன். குடும்ப பாரத்தோடு வருத்தத்தோடு நீ நிக்கிற இல்ல, அந்த பாரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். நீ அழுது ஜெபி, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. இந்த பாடல பாட போறோம். ஊற்றிடுமே எல்லாரும் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை ஓமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு ஓமக்காய் எழும். எல்லா அபிஷேகம் ஊற்றணும் கேளுங்க. வல்லமை வல்லமை ஆண்டவரே என் மேல வல்லமை ஊற்றும். தேசத்தை ஓமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றும். எல்லா எல்லா கண்களை மூடி அனல் கொண்டு ஓமக்காய் எல்லா கையை தட்டி பாடுங்க. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியே. வல்லமை தாருமே தேசத்தை ஓமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் நீச்சலாலம் கொண்டு செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே
வேண்டும். நான் தரப்பிலே நிற்கிறேன். I stand at the gate of God. Yes. வல்லமை வல்லமை அந்த வல்லமை இல்லைன்னா நீ திறப்பில் நிற்க முடியாது. அந்த வல்லமையை கேளு. Yes. 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 Y